கவனிப்போம். சொல்லுங்க, எனக்கு ஒரு கானான் தேசம் உண்டு, கானான் தேசத்தை நிச்சயமாய் பார்ப்பேன், கானானை அனுபவியாமல் சாக மாட்டேன். எனக்காக ஆண்டவரே வேவு பார்த்து வைத்த ஒரு கானான் தேசம் உண்டு, நல்ல வாழ்க்கை உண்டு, நல்ல எதிர்காலம் எனக்கு உண்டு. ஏன் சொன்ன அப்படின்னா, தேவன் நமக்கு ஒரு நல்ல கானானை தேவன் வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து, எகிப்தில் அடிமையா இருக்கும் பொழுது, கவனிங்க, எகிப்தில் அடிமையா இருக்கும் போது மோசேயை கொண்டு தேவன் சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னா, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ளே நான் உன்னை கொண்டு போவேன்னு சொன்னார். இது கவனிக்கிறீங்களா? என்ன உங்க பேர்? என்ன? கவிதா. அது கவனிச்சு கூட ஆப்பனபுல சவுண்டு தான் கேட்குது. என்ன சொல்ல சொல்லு? அதுக்கு பக்கத்து சுவிட்ச் பாப்பா. பண்ணிருமா? அது பக்கத்து சாப்பிடுங்க. ஓகே, உடைச்சிருக்கா? தனியா எடுத்துருக்க இல்ல? உகருமா? அற்புதம். கவனிங்க, ஒருத்தன் வீட்டு விட்டு வெளியே போகும்போது எங்க போறேன்னு கேட்டு அவன் தெரியலன்னு சொன்னா அவன் நான் பைத்தியக்காரன்னு சொல்றோம். சரியா கேக்குதா? அது போல ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்கன்னு தெரியலன்னா நம்ம பைத்தியக்காரங்களா போயிடுவோம். எங்க போயிட்டு இருக்கிறோம், எதை சாதிக்க போறோம் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையா இருந்தாங்க. அவங்களுக்கு அடிமைத்தன வாழ்க்கையை விட்டா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இந்த நாயை கட்டி வச்சு வளர்க்கறது போல அவங்க எல்லாம் வளர்த்தாங்க. அவங்களுக்கு விடுதலை என்னன்னு தெரியாது, ஆசீர்வாதம் என்னன்னு தெரியாது, சந்தோஷம் என்னன்னு தெரியாது, சமாதானம் என்னன்னு தெரியாது, நல்ல தூக்கம் என்னன்னு தெரியாது. அப்படிப்பட்டதான ஒரு அடிமைத்தன வாழ்க்கையில அவர்கள் இருந்தார்கள். அதை ஆண்டவர் என்ன சொன்னாரு அப்படின்னு சொன்னா, உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து உனக்கு திட்டம் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு திட்டம் இருக்கிறது, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நேராய் நான் உன்னை கொண்டு போக போகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆமென் சொல்லுங்க. என்னுடைய பொருள் என்னன்னு சொன்னா, உன் எதிர்காலத்தை குறித்து உங்களுக்கு திட்டம் இருக்குதோ இல்லையோ, இறைவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் உங்க எதிர்காலத்தை குறிச்சு. ஏன்னா ஃபேனை நீங்க பார்த்ததுல எல்லாம் ஃபேனை எல்லாம் பார்க்கணும் நீங்க. அவங்க அம்மாவுக்கு வச்சுட்டான், பரவாயில்ல. ஓகே, நயா கொடுமை நாட்டில் பாருங்க. உங்களுக்காக தேவனே வேவு பார்த்து வைத்த ஒரு தேசம். ஆமேன்னு சொல்லுங்களேன். இதை நீங்க எல்லாத்துலயும் போட்டுக்கலாம். நீங்க வீட்டில் போய் சொல்லணும், எனக்காக தேவன் வேவு பார்த்து வைத்த காரு, எனக்காக தேவன் வேவு பார்த்து வைத்த நிலம், எனக்காக தேவன் வேவு பார்த்து வைத்த வேலை, எனக்காக தேவன் வேவு பார்த்து வைத்த என்னுடைய எதிர்காலம், என்னுடைய கணவன், இப்படிலாம் நீங்க சொல்லணும். அப்பதான் நமக்கு அந்த பொருள் கிடைக்கும் போது அந்த பொருளுடைய சிறப்பு நமக்கு தெரியும். நம்ம அதை குறித்து அறியாது இருக்கிறனால்தான் நமக்கு ஆசீர்வாதங்கள் இல்லாமல் இருக்கிறது. நாளைக்கு முசல்ல சொல்லுவேன், இன்னைக்கும் போய் கொப்பமேட்டில் போய் கேட்கறேன், காலில் முள் குத்துனதுக்கு என்ன காரணம்னு கேட்டேன். நாளைக்கு முசல்ல கேட்கறேன், பாருங்க பதில் எப்படி வருது பாருங்க. நம்ம காலில் முள் குத்துதுன்னா என்ன காரணம்?
இவ்வளவும் சொல்லி கொடுத்து காலைல கொப்பமேட்டில் கேட்குறேன், செருப்பு போடு போட செருப்பு போடாத காரணம் முள் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சது காரணங்கிறாங்க. தலையால் அடித்து 150 ரூபா சொல்லி கொடுத்துட்டேன். நான் என்ன தான் செய்துன்னு கேட்டேன் அவங்ககிட்ட. நானும் சார் செத்து வேணா போயிட்டுவான் கூட கட்டுப்பிட்டேன் காலைல. தூக்கு வேணா தொங்க தூக்கில் போட்டு தொங்கிட்டுமான்னு கேட்டேன். நம்ம காலில் முள் குத்துறதுக்கு காரணம் நம்ம காலில் முள் குத்தாது அப்படின்னு தெரியாததான் காரணம். நம்ம காலில் என்னன்னு செய்யாது, நம்ம பாதம் வந்து காலில் வந்து அந்த கல் தடி கொடுதுன்னு சொல்கிறோம் இல்லை, நீங்கள் தடி கொடுத்தே உழுவக்கூடாது. அது முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்களும் நானும் காலில் முள்ளும் குத்தக்கூடாது கல். ஆமாம், நான் சொன்ன பாசை எதிர்ப்பாங்க, அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அவங்க வசனத்தை விசுவாசி கேட்டு அப்படி தான் சொல்லணும். இது நான் ஏதோ எடுத்துக்கட்டி பேசுகிற வார்த்தையே இல்லை, கர்த்தர் சொன்ன வார்த்தை தான் நான் சொல்கிறேன். உன் பாதம் கூட கல்லில் இடாதபடிக்கு உன்னுடைய எல்லா வழிகளிலையும் உன்னை காக்கும்படிக்கு தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறபடியால் உனக்கு எந்த விபத்தும் வராது. இப்படி சொல்கிறார். எவ்வளோ பேச்சு பேசுகிறார் பாருங்க ஆண்டவர். உனக்கு ஆக்சிடென்ட் நடக்காதுங்கிறதுக்கு அவர் எப்படி சொல்கிறார் பாருங்க. காரணம், தம்பி உன் காலில் கூட கல் தடி கூடக்கூடாதுங்கிறதுக்காக நான் தேவதூரில் கட்டிட்டுருக்கிறபடியால் உனக்கு இப்படி விபத்து நடக்கும். ம், சொல்ல நடக்குமா? இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என் காலில் கல் தடுக்காதுடான்னு சொல்லுங்கள், பேப்பரான்னு சொல்லுங்கள், என்ன என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட பேசுங்களேன், என் காலில் முள்ளு கூட குத்தாதுன்னு சொல்லுங்களேன். இன்றைக்கி எழுதி வச்சுக்கோங்க டேட்டை, அடுத்த முள் எப்போ குத்துதுன்னு பார்க்கலாம். செருப்பு போட்டதுனால நான் சொல்லலை, வேறு எந்த காரியத்தானே சொல்லுங்கள், தாராளமாக பேசுங்கள். நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டேன்னு கன்ஃபர்ஸ் பண்ணுங்கள். நான் ஆஸ்பத்திரிக்கு சொல்லுங்கள், நான் ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டேன், ட்ரீட்மெண்ட்டுக்காக போக மாட்டேன், உள்ள பெற்றுக்கிறதுக்கு போகலாம். ஆமாம், இன்னொருத்த ஆஸ்பத்திரியில் பொண்ணு கால் உடைஞ்சு கடக்கும்போது பண்ண வாங்கிட்டு போகலாம். நம்மளை பார்க்க எவனும் வரக்கூடாது, நம்ம போய் அட்மிட் ஆகக்கூடாது, நம்ம உடம்புல கத்திப்படக்கூடாது. நான் சொல்கிறதெல்லாம் விசுவாசிங்களா, காசாக பணமா? எங்கள் இயேசுவே வேணாங்க. ஒரு கடவுள்னு ஒருத்தர் இருந்தார்னா எனக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா எனக்கு காய்ச்சல் வரக்கூடாதுங்க, எனக்கு வியாதியே வரக்கூடாதுங்க. நான் சொல்கிறேங்க, அந்த கடவுள் அந்த காய்ச்சல் வராதுக்கிறதுக்கு என்ன வழின்னு சொல்லி தரணும். அது வந்தால் அதை ஜெயிக்க வழி சொல்லி தரணும். அது தெரியுற வரைக்கும் அதை ஒரு சுகமும் படுத்தணும். இயேசு விட்டுருங்க, ஒரு கடவுளுங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே வாங்க. கடவுள் வியாதியை கொடுக்க மாட்டார், கொடுத்தா ஒரு கடவுள் கிடையாது. நான் இயேசுவை பற்றி சொல்ல, உங்களுக்கு ஒரு காமன் சென்ஸ் இருக்குது இல்லையா, ஒரு காமன் சென்ஸ் வச்சுக்கோங்க, அந்த சென்ஸில் பாருங்கள். இயேசுவை போல வாங்காதீங்க, ஒரு காமன் சென்ஸ். வியாதியை கடவுள் அனுப்புவாரா அப்படின்னா டெஃபினட்டாக கிடையாது. அப்படி அனுப்பிச்சா அவர் கடவுளே கிடையாது, கிடையவே கிடையாது. தோல்வி இந்த கடவுள் அனுமதிக்க மாட்டார். சும்மா ஏதோ முட்டால் பேசுகிறாங்கன்னு பேசி எவனா முட்டால் ஊரெல்லாம் பேசிக்கிட்டோம், முட்டாள்தனம் பேசிக்கிட்டு இருக்கட்டும். நமக்கு ஒரு சென்ஸ் இருக்குது, நமக்கு ஒரு அறிவு இருக்குது. உங்களுக்கு தோல்வியை தேவன் அனுமதிக்கவே மாட்டேன், வியாதி வராது. அப்படின்னா ஒரு கடவுளுங்கிறவர் அந்த வியாதி ஏன் வருது, எதனால வருது, அந்த வியாதியை ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணும், அந்த வியாதியே வராமல் கடவுள் எப்படி நம்மளை காப்பாற்றணும், இதெல்லாம் அவர் சொல்லித்தரணும். எனக்கே தெரியல, அவர் சொல்லித்தரணும். இந்த வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படி வாழ முடியும், புரியுதுங்களா? வியாதியை முதல் ஜெயிச்சிருங்க. நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு ஒத்த தலைவலி வந்து 2 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சுன்னு சொல்லணும். நான் வச்சுக்கோங்க, ஒரு பக்கம் தலைவலி வரக்கூடாது, 2 பக்கம் தலைவலியும் மல்லிகா சிஸ்டர் நான் வந்தோடனே சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் 2015 கண்ணாடி கழட்டணும், நீங்கள் ஜோம் பண்ணால் கழட்டிடலாம். வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன், கேளுங்க. நீங்கள் கண்ணாடி போட்டால் பெரிய தப்பாக நான் சொல்லலை, உங்கள் விசுவாசத்தை பயிற்சி பண்ணினீங்கன்னா, புரியுதுங்களா? உங்களை கண்ணாடியும் போட விட மாட்டார் கர்த்தர், போட்ட கண்ணாடியும் கழட்ட வச்சுருவார். இல்லை ஒரு மேட்ரு கிடையாது, முதல் இதை ஜெயிப்போம், அப்புறமே வேற ஏதாவது ஜெயிக்கலாங்கிறேன். நமக்கு சோதனையெல்லாம் நமக்கு சாதனையாக மாற்ற வேண்டும். எனக்கெல்லாம் ஒரு சோதனை நம்ம ஜெயிச்சிட்டோம்னா நான் போடி சொல்றேங்க, நான் சொல்றேங்க, இந்த ஒரு சோதனைக்காக 1 வருஷம் ஆனாலும் பரவாயில்லைங்கிறேன். அதாவது உங்களுக்கு ஒரு தும்மல் இருக்குது, 5 வருஷம் தும்மிட்டு இருக்கிறீங்க, விசுவாச அறிக்கை பண்ண ஆரம்பிக்கிறீங்க, விசுவாசிக்கிறீங்க, 6 மாசம் ஆகட்டும், 1 வருஷம் ஆகட்டும், ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய புதையல் நமக்கு, பெரிய அவ்வளவுதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு மவையானையை போல விசுவாசம் வந்துடும். அதுக்கப்புறம் எது வந்தாலும் தூக்கிடுவீங்க. ஏன்னா 5 வருஷமா அந்த தும்மலையே தூக்க முடியுதுன்னா நம்ம மற்ற எல்லாத்தையும் தூக்க முடியுமா, தூக்க முடியாதா, தூக்கிடலாம், புரியுதுங்களா? இதை ஜெயிச்சிருங்க. உங்ககிட்ட இருக்கிற வியாதி வந்து உங்களுக்கு ஒரு பொக்கிஷமா வச்சுக்கோங்களேன், அது விசுவாசத்தில் அதை தூக்குங்க. அது வயிற்று வலி இடுப்பு வலி எதுவுமே சொல்லக்கூடாது.
தூக்கலாம் நம்ம ஜெயிக்கலாம். கடவுள் ஒருத்தருதானா அவர் அது அதுக்குரிய பலனை தருவார், அதுக்குரிய ஞானத்தை தருவார், எல்லா காரியத்தையும் செய்வார். சரிங்க, அவர் தேவன் நமக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். இதுவரைக்கும் கீழே போயிட்டோம், அதெல்லாம் கடவுள் கடவுளுக்கு பிரச்சனையே கிடையாது. எத்தனை தடவை விழுந்தாலும் மறுபடியும் உன்னை தூக்கி நிறுத்த உன்னை உருவாக்கின தேவனால முடியும். எத்தனை தடவை நீ எவ்வளவு பாதாளத்துல நீ உலகத்திலேயே கேடு கட்டு நீ போயிருந்தாலும் உன்னை மறுபடியும் உலகத்துல நம்பரோனாய் மாற்றுவதற்கு இறைவனால முடியும். அதனால உங்க தோல்வியெல்லாம் நீங்க நினைக்கவே கூடாது, உங்க தோல்வியெல்லாம் நீங்க பார்க்கவே கூடாது. தோல்வி எவ்வளவோ வந்துட்டு போகுது, அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. நம்ம அடுத்து வரப்போற அந்த வெற்றி வெற்றிக்கான காரியங்களை நம்ம சிந்திக்க ஆரம்பிக்க வேண்டும். சிலவே இந்த கானான் தேசத்தை தேவன் வைத்திருக்கிறார், தேவனே நமக்காக வேவு பார்த்து வைத்தது, தேவனே வேவு பார்த்து வைத்த விஷயங்கள் அதெல்லாம் பாருங்க. ஒரு காருக்காக சொல்லியிருந்தாங்க ஒரு விசுவாசி, காரை பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு நல்லா தெரியும் இந்த கார் நல்ல கார் வாங்கலான்னு. வேணிட்டு நேற்றே சொன்னேன் நாளைக்கு காலம் அந்த கார் இருக்காதுன்னு, இன்னைக்கு போறேன் கார் வித்துட்டு இருந்தான். எனக்கு தெரியும் அந்த காரை, அந்த மோர்கட்டையை பார்த்த உடனே அந்த விலையை பார்த்த உடனே நான் அநியாயத்து கம்மியாக கேட்டேன், அது போயிடுச்சு. இப்ப உடனே எனக்கு என்ன வருதுன்னா நல்ல காரை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு. அப்ப ஆண்டவர் சொன்னார், இல்ல இதை விட நல்ல கார் தர போறேன் அப்படி சிந்தையை மாத்துனார். சிந்தையை மாத்து, இப்படிதான் ஜனங்களை ஏமாத்திட்டு இருக்கிறான் பேய், போச்சா போச்சா போயிடுச்சா தப்பண்டியா அப்படிங்கிறான். நல்லா சொல்லுங்க, நீங்கள் நானும் தப்பு பண்ணவே முடியாது. ஆமேன்னு சொல்லுங்களேன், தப்பு பண்ணவே முடியாது. ஏன்னா அந்த தப்ப சரியாக்குவதற்கு தேவன் ஒருவர் இருக்கிறார். உங்க வாழ்க்கையில எதுவுமே தப்பு இல்லை. ஆமேன்னு சொல்லுங்களேன். அத்தனையும் வைர சுரங்கங்கள், அத்தனையும் படிப்படியாக கர்த்தர் மாற்றுவார். ஆயிரங்களுக்கு புத்தி சொல்லத்தக்கதான ஒரு ஒரு இடத்துக்குள்ள தேவன் நம்மளை கொண்டு வந்து நிறுத்துவார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, எது இருந்தாலும் கவலைப்படாதீங்க. பாருங்க, அந்த வெள்ளி காசு அன்னைக்கு சொன்ன பாத்தீங்களா, அது சபையில போய் சாட்சி சொல்லியிருக்கோம். ஒரு ஒரு பக்கத்துல இருக்க அவன் சொல்லுவான், நான் ஏரியில விழுந்துட்டேன், 6 மாசம் ஆச்சு, இனிமே அவ்வளவுதான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது, டேய் நீ ஏரியில் தாண்டா விழுந்த, நான் எங்க விழுந்தேன், கடல்ல விழுந்தாண்டா, என்னையவே கத்தர் கொண்டாண்டாரு, உன்னை கண்மூடி கண் தர புதர்களாய் கொண்டு பாரு, ஊர் சாட்சி அவனை உயிர்ப்பிக்க போறது. அவன் அப்படியா? ஆமாப்பா, ஆமா நிச்சயமா தான், அங்க இருந்தேன் நானு, அவ்வளவு பெரிய சிக்கல்ல போய் சிக்கிக்கிட்டேன், என் பாஸ்போர்ட் எல்லாம் போயிடுச்சு, என்னை திருட்டுக்காரர் கொண்டு போய் போட்டான், 6 மணிக்கு தூக்கு தண்ணு சொல்லிட்டான், கத்தர் அங்கிருந்து காப்பாத்தினாருப்பா, இது என்னப்பா பெரிய ஜெயில், அப்படியாப்பா பத்தியா உன் சாட்சி அங்க வருது பாத்தியா, உன்னுடைய எல்லா நீ போய் கொண்டு இருக்கிற பாதைகளை அங்க நீ நினைக்கிறீங்க ரொம்ப கஷ்டமான கேவலமான பாதைக்குள்ள போறேன்ட்டு, 1000 பேத்த கத்தர் மீட்டெடுப்பதற்காக உன்னை ஒருத்தன் அந்த பாதையினூடாக கத்தர் கொண்டு போற, அந்த 1000 பேர் அங்க நீ போக விடக்கூட, நீ போன அந்த கக்குசுக்கு சாரி நீ போன அந்த நாசமா போன இடத்துக்கு யாருமே போக விடக்கூடாது. நீங்க போக, ஆமா அதுதான் உனக்கு பாடம், அந்த தீர்மானம் எடும் போத நீ வெளியே வருவ. குழியிலேயே கிடக்குறேன்னு சொல்லாத, ஆண்டவரே நீ குழியிலிருந்து வெளியே போண்டா, யாரையும் குழியில் விடாம நான் பாத்துக்கிறேன்னு சொல்லு, போதும். இதை விட கடவுளுக்கு நீ செய்யற தொண்டு எதுவுமே வேணாம், நீ காசு தர வேணாம் பணம் தர வேணாம், அந்த குழியில நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு யாரையும் விழாம பாத்துக்கிறான்டவரே, அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு போச்சு. சரிங்க, அதனால நம்முடைய எண்ணங்களை எல்லாம் ட்யூன் பண்ணிக்கிட்டே வாங்க. பிசாசு எப்படியெல்லாம் எதிர்மறையான எண்ணங்களை கொண்டு வருவானோ கொண்டு வருவான், அதெல்லாம் டக்கு 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 நீங்க மாத்தணும், டக்கு டக்குன்னு மாத்தணும். நான் ஜெயிப்பேன், நான் வாழ்வேன், நல்ல கார் கிடைக்கும், ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருக்கணும், அவன் ஒன்று சொல்லுவான், நீங்க ஒன்று சொல்லணும், அவன் ஒன்று சொல்லுவான் அப்படிங்கிறான். உடனே நம்ம ஓடி இல்லப்பா சிச்சி, வெள்ளிக்காக தானே முடி இருக்குது, என்னால் உன்னால வெள்ளிக்காக தானே முட முடியும், எனக்கு தங்க கதவை கத்தர் திறந்துருக்குன்னா இதை வெள்ளிக்கதவை காது மூடி இருக்கிறாரு, என்ன தோப்படிக்க உன்னால் முடியாது அப்படிங்கிற அந்த இதுல நம்ம நிக்கணும். சரி ரைட்டுங்க, இப்ப இந்த கானான் தேசம் இதுதான் ஆசீர்வாதத்தினுடைய முழுமை. என் தலைப்பு வந்து ஆசீர்வாதத்தை பத்தி தான் பேசுறேன், இந்த தலைப்பை மூடிட்டு மறுபடியும் மனம் புதிதாகுதலை பத்தி எடுக்க வேண்டும் என்று நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னா, எவனோ ஒருத்தன் பேசின, யாரோ ஒரு பாஸ்டர் பேசின செய்தியை எடுத்து வச்சுட்டு நம்ம கேட்டுட்டு கேட்டுட்டு பிரசங்கம் பண்ணிடலான்னு நான் எடுத்தேன், நான் எடுத்தேன். ஆனா அவர் நல்ல பாசம் நினைச்சு எடுத்தா கடைசியில் அவர் என்ன சொல்றாரு, ஒழுங்கா இருந்த ஆசீர்வாதம், பொய் சொல்லாம இருந்த ஆசீர்வாதம், கீழ் முடிஞ்ச ஆசீர்வாதம், பயந்த ஆசீர்வாதம் போறாரு. இப்படி நமக்கு பேச தெரியல,
நம்ம அந்த பாடத்தை படிச்சுட்டு இருக்கல இப்ப அந்த பாடத்தை தம்பி முன்னாடி உட்காரு நீங்க அப்படியே நீங்க தம்பியா நீங்க எங்க உட்காந்தாலும் தெரியாத தம்பி நீ எந்த லைன்ல இருக்க சொல்லு பார்க்கலாம் கரெக்டா சொல்ல எந்திரி கூடாது இரு இரு நீ எந்த லைன்ல இருக்கிற அடே சந்த கடையில் என்ன போய் உட்கார்ற பாருங்க எங்க போனாலும் செருப்பு வந்து கரெக்டா கழட்டி வைங்க அவன் செருப்பை தூக்கி போட்டுட்டு போவான் நீங்க போய் செவுத்து ஓரமா ஊட்டி ஒரு யூனிஃபார்மா அவங்க செருப்பு பண்ணி பாட்டுங்க சும்மா அப்படியே அப்படியே ஊட்டி அஞ்சிட்டு பாரு அப்படி சொல்லிதான் ஒரு பாசுக்கு வச்சுக்கிட்டாரு முசிறி சர்ச்சில் போட்டா வச்சுட்டு இருந்தேன் பாசஸ் மீட்டிங் இப்படி இப்படின்ட்டு வந்தாரு மாதிரி செருப்பு எடுத்துருவாங்க அப்படின்னு இப்ப செருப்பு வைக்கிறதுல எப்படியா சபையா நடத்துவாங்க உன் சபையில பத்து பேர் கூட இருக்க மாட்டானேன்னு சொன்னேன் எப்படியா கரெக்டா சொன்னீங்கன்னா அதான் நீ செருப்பு கழட்டும் போதே தெரியுது என்னையா ஒரு லட்சம் வரும் ஒன்றரை லட்சம் செலவாகும் இப்படி உட்காராத உட்காரமா நமக்கு நமக்கு நம்ம ஏதோ லைன்ல இருக்கிறோமா வந்தோடனே கீழே உட்கார இப்படி சொல்லதான் ஒரு பொண்ணு கோச்சிட்டு போயிடுச்சு சபைக்கு வரவே இல்லை கௌரி அந்த வேலையை நீயே ஆரம்பிச்சிருக்க இவ்வளவு பா இருக்கு என் கீழே உட்கார்ற போய் உங்க அம்மாட்ட போய் சொல்லு பிள்ளைய காலத்து லட்சத்தை போய் உங்க அம்மாட்ட போய் சொல்லு இதெல்லாம் சொல்லி கொடுத்து சொல்லு எங்க போனாலும் முதல் லைன்ல உட்காருங்க எங்க உட்காருன முதல் லைன்ல உட்கார பயமா இருந்தா ஒரு நீ உட்காரணும்னு நினைச்ச லைனுக்கு முதல் லைன்ல உட்காரு அட்லீஸ்ட் புரியுதுங்களா உங்க எண்ணம் உயர்ந்தாதான் உங்க வாழ்க்கை உயரும் உங்க எண்ணத்துல நீங்கள் உயர்ந்திருக்கணும் என்னங்க ஆமா போய் பின்னாடி உட்காந்து 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 உங்க வாழ்க்கையிலேயே பின்னாடி போயிடுறீங்க புரியுதா இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா தாழ்வு மனப்பான்மை காரணம் நான் அழகில்ல நான் நல்ல ஜாதி இல்ல நான் நல்லா வாழல இப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ள வந்த உடனே பேய் என்ன செய்யறான் இப்படிலாம் சொல்லி கொடுத்துட்டு நீ பின்னாடி உட்கார உனக்கு அறிவு இல்ல இது ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன இல்ல அறிவு இல்ல நான் உங்களுக்கு நல்லா சொல்றேன் கேட்டுக்கோங்க உலகத்துல எல்லாம் தெரிஞ்சவன் ஆண்டவனை தவிர ஒரு பயலும் கிடையாது தைரியமா ஒரு பயலும் கிடையாது புரியுதா அவன் அந்த சப்ஜெக்ட்ல மேத்ஸ்ல அவன் கில்லாடியா இருக்கலாம் தமிழ்ல ஒரு இலக்கணம் இலக்கணம் சொல்லி சொல்ல சொல்லி சொல்லணும் பாலந்தாலும் சொல்லுவானா இங்கிலீஷ்ல கரைச்சி குடிச்ச லெக்சரர் என்ன இருக்கானா டிக்ஷனரியில ஒரு வேர்டு நீங்க பாத்துக்கோ அதை போய் கேளு அவன் சொல்லிட்டானா என் காதை எடுத்துக்கிறேன் ஹலோ அவன கம்ப்யூட்டரா கம்ப்யூட்டர் அவன் மனப்படம் பண்ணி வச்சுக்கிறதுக்கு அவன் மண்டைக்கு எவ்வளவு ஏற முடியுமோ அவ்வளவுதான் ஏத்தி வச்சிருப்பான் டிக்ஷனரி இருக்க எல்லா வீடும் உனக்கு தெரியுமா உங்க இங்கிலீஷ் சச்சர இருக்கு அப்புறம் என்ன பெரிய இந்த பண்ணி பேசிட்டு இருக்கிறீங்க கலிட்டுக்கு பிரசங்கம் பண்ண தெரியுமா பஞ்சரோட தெரியுமா கறிக்கோளம் வைக்க தெரியுமா பாத்திரம் வைக்க தெரியுமா வீட்டை கூட தெரியுமா அவன் முட்டாளா கிடையாது நான் என்ன சொல்றேன் உங்ககிட்ட தாழ்வு மனப்பாணி தூக்கி வெளியே போடுங்க ஜெயிக்கிறதுக்கு முத புரியுதா அவன் அவனுக்கு உனக்கு உனக்கு வந்து இங்கிலீஷ் தெரியலங்கிற அவனுக்கு தமிழ் தெரியாம வைக்கப்பட்டானா ஒரு வெள்ளக்காரன் உட்காந்துட்டு இருக்கான் அவனுக்கு ஹிந்தி தெலுங்கு வளர்த்துப்பட்டுக்கானா அவனுக்கு ஹிந்தி தெரியுமா அவனுக்கு தெலுங்கு தெரியுமா தெரியாது நீ ஏன் இங்கிலீஷ் தெரியல நீ கேவல கக்கப்படுற உனக்கு என்னது இங்கிலீஷ் தெரிஞ்சவனுங்க தெரியாது உனக்கு என்ன இங்கிலீஷ் நான் புறவிக்க போதும் நீ வாழ்க்கையில அது என்ன மேல போலாம் இல்லைன்னு சொல்லவில்லை அது இல்லாதனால நீ வைக்கப்படக்கூடாது அது இல்லாதனால வைக்கப்படக்கூடாது ஜெனரல் நாலேஜ் தெரியலன்னு வைக்கப்படுறியா கிடையாது எல்லாத்துக்கும் என்ன தெரியும் கலெக்டர் இருக்க ஜெனரல் நாலேஜ் எல்லாம் தெரியும் நினைக்கிறீங்களா உனக்கு தெரிஞ்சது அவனுக்கு தெரியுமா இப்ப நான் கேக்குறேன் இவன் இருக்கிறான் பாம்பு பாய் இருக்கிறான் அவனுக்கு வண்டியில அவனுக்கு தெரிஞ்ச விஷயம் இப்ப எனக்கு தெரியுமா தெரியாது புரியுதாயா புரியுதா என்ன சொல்றேன் உன் ஃபீல் நீ நம்பர் ஒன்னா இரு பயப்படாத சிங்கம் மாதிரி நீ உட்காரு அவன் உன்னை ஒரு கேள்வி கேட்ட நீ நாலு கேள்வி கேட்கணும் நான் சந்திரா கிட்ட சொல்லியிருக்கிறேன் திருச்சியில சந்திரான்னு ஒரு பொண்ணு இருக்கு உன்னை எவன் இன்டர்வியூ பண்ணாலும் அவனை நீ ரெண்டு கேள்வி கேட்க வரக்கூடாது அந்த ரெண்டு கேள்விக்கு அவன் தலை குடிஞ்சு ஆகும் அப்படி ஒரு கேள்வி நீ எடுத்து வச்சுக்கோனே அப்படி ஒரு கேள்விக்கு பதிலா
நீ கண்டுபிடிச்சு வச்சுக்கோ அனு தெரியாது தெரியாது உதாரணம் சொல்லுங்களுங்க இந்த பொண்ணு வேலை வந்து டயாலிசிஸ் டெக்னீஷியன் ரத்த மாற்று சிகிச்சையில அந்த டெக்னீஷியன் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் புரிஞ்சுக்கோங்களேன் இந்த ரத்தம் உள்ள போயிட்டு வெளியே வரும் டாக்டர் என்ன படிச்சிருக்கிறான் உன் உடம்பு படிச்சிருக்கிறான் எதை படிச்சிருக்கிறான் இந்த மிஷினை படிச்சிருக்கானா என் கேள்வி சொல்லுங்க மிஷினை ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொன்று கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறான் புதுசு புதுசா இன்வென்ட் கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறான் புது புது மிஷின் வச்சிடறான் இப்ப இந்த மிஷினுக்கு ஒருத்தன் படிக்கிறான் அவனுக்கு உடம்பு பத்தி தெரியாது அவனுக்கு என்ன தெரியாது அவன் வந்து என்ன செஞ்சுதான் மிஷினை வச்சுக்கிட்டு டாக்டர் கத்துக்க மாட்டான் இந்த பொண்ணு கூட சொல்லி கொடுத்துட்டு போட்டு போயிடுவான் இப்போ சொல்றேன் இந்த மிஷின்ல பிரச்சனைனா டாக்டருக்கு தெரியாது இந்த மிஷின்ல பிரச்சனைனா டாக்டருக்கு தெரியும் இந்த மிஷின்ல பிரச்சனைனா டாக்டருக்கு தெரியாது யாருக்கு தான் தெரியும் அந்த டெக்னீஷியன் தான் தெரியும் இப்ப நீ இங்க இருக்கிறதுனால நீ உடம்ப பத்தியும் ஓரளவு தெரிஞ்சாகணும் மிஷினை பத்தி நீ தெரிஞ்சாகணும் இல்லையா அப்ப டாக்டரை விட உனக்கு நாலேஜ் இருக்கு உன்னை அவன் என்ன கேள்வி கேட்டுருவான் உன்னை கேள்வி கேட்கறவன் டெக்னீஷியன் தான் கேட்க முடியும் அப்படி அவன் டாக்டர் கேட்டானா இவன் சைடில் தான் கேட்பான் பிளட் ப்ரெஷர் கூடிருச்சு மயக்கம் வருது லோ ஆயிடுச்சு என்ன செய்வீங்க இப்பதான் இதை இதை பத்தான் கேட்பான் புரியுதுங்களா நீ அவன் கேட்கற கேள்வி நீயே கேட்டு கேட்கணவே டாக்டர் வேணாம் இல்ல நீ கேளு எத்தனை பேச நீ பாக்குற இல்லையா டாக்டருக்கு இருக்கிற அனுபவம் உனக்கு இருக்குல்ல சொல்லுங்க டாக்டர் கூட கம்மியா தான் வரும் நீ ஏன்னா நீ 24 hours அங்கேயே இருக்கிற அப்ப நீ கேள்வி கேளு மேல் மூச்சவன் நினைச்சு சார் கீழ் மூச்சவன் நினைச்சு சார் பிரஷர் இறைச்சி நடத்த செய்யணும் சுகர் நடத்த செய்யணும் பல்லொழி நடத்த செய்யணும் நீ கேள்வியா உனக்கு மண்டல என்ன சாணியை வச்சுட்டு இருக்க நீ கேட்கலாம் கேட்கக்கூடாதா சொல்லுங்க கேட்கலாம் கேட்கக்கூடாதா தாராளமா கேளு நாலேஜ் டெவலப் பண்ணிக்கோ இம்ப்ரூவ் பண்ணிக்கோ நாலேஜ இம்ப்ரூவ் பண்ணிக்கோ ஒண்ணு இல்ல எனக்கு எப்படி இந்த நாலேஜ் வந்துச்சுன்னா ஏற்கனவே சொல்லி கொடுத்தா மறுபடியும் சொல்லிக்கிறேன் ஒரு குளம் நேரா போகுது நேரா போறதை விட்டுட்டு இப்படி மடங்கி ஒரு பெண்ட் அடிச்சு போகுது மடங்கி பெண்ட் அடிச்சு போகுது நீங்க என்ன செய்யணும் நீங்க எப்படி ஏமா ஏன்பா அப்படி பெண்ட் அடிச்சு போகுது அப்ப ஏதோ ஒண்ணு நடக்குது எங்க இப்ப நேரா போக கூடாதுன்னா மடக்கி வச்சிருக்கான் அப்ப மடக்கிறதுனால என்னமோ நடக்குது அது என்ன நடக்குது தெரியலையா யோசிப்பாரு தெரியலன்னா டாக்டர்கிட்ட கேளு டெக்னீஷியன் கேளு ஏன் சார் அது நேரா போவோம் பெண்ட் ஆகி போகுதுன்னு சொன்னா அவனுக்கே தெரியாது புரியுதுங்களா நாலேஜ் வளர்த்துக்கணும் நாலேஜ் வளர்த்துக்கிட்டீங்கன்னா எந்த அளவுக்கு வளர்த்துக்கிட்டீங்களோ வளர்த்துக்கோங்க தப்பு இல்லையா புரியுதா அப்படி நமக்கு அந்த தைரியம் வந்துருச்சுன்னா எல்லாம் தெரிஞ்சவன் இறைவன் தாங்கிற அறிவு வந்துருச்சுன்னா நம்ம எங்க போய் உட்காந்துக்குவோம் முன்னாடி வந்து கேள்வி கேட்டு தெரியலன்னா தலைகுனியாத தெரியலன்று சிங்கம் மாதிரி சொல்லு ஏன் அவனுக்கு தெரியுமா கேள்வி நீ ஒரு கேள்வி கேட்ட பதில் தெரியுமா வண்டி போகும்போது இஞ்சி நின்றுச்சு நடப்பா சின்ன கரெக்டாக சொல்லுவானா சொல்லு எங்களுக்கு பதில் சொல்லு சொல்லுவானா சொல்ல மாட்டான்ல அவன் அதுக்கு வைக்கப்படுறானா இல்ல இல்ல அப்புறம் என்ன என்னையா சரி எங்க போனாலும் எங்க உட்காருங்க இனிமே முன்னாடி உட்காருங்க கேள்வி கேட்டா பதில் என்ன செய்யறீங்க தெரியலன்னு சொல்லுங்க தெரியலன்னு சொல்லுங்க நீங்க திரும்பி கேளுங்க காங்காச்சவன் என்ன சொல்லு சொல்லுங்க மாட்டு தானே நான் மொட்டையாட்டிக்கிறேன் காங்காச்சாவ கடை கடைன்னு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் காலை ஆரம்பிச்சு அக்கா அக்கா நால நிக்கணும் நீ சொல்லுங்க இப்ப பாத்தியா நீங்க சொல்லிக்கலாம் மணி ஒண்ணு தடுமாறுது பாத்தீங்களா உனக்கு தெரியுமா நிக்குது டீச்சருக்கு இந்த டெட்டு ஸ்லெட்டு படிச்சவங்களுக்கு தான் சொல்றாங்க டீச்சர் கிளாஸ் போகணும் மத்தவங்க யாருக்கும் தெரியாது நானும் பண்ண கட்டுறேன் நான் இப்படி கொடுத்தனமா சொல்லுவேன் கத்தட தப்புற என்னன்னா நம்மனா இரலா வரலாமே இப்படி வராது எனக்கு காங்கியா சாங்கியா தானா தானா பாமா யாரா லாபா பூ பூ பா இவ்வளவுதான் அதுக்கப்புறம் நிக்குது புரியுதுங்களா அதனால நான் முட்டாளும் கிடையாது தெரிஞ்சவன் புத்திசாலியும் கிடையாது புரியுதுங்களா அதனால நீங்க எங்க போனாலும் தைரியமா முன்னாடி நில்லுங்க முன்னாடி நில்லுங்க தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க காலேஜுக்கு போறீங்களா மார்க் வாங்கிறதுக்காக படிக்காதீங்க அந்த சப்ஜெக்ட் என்ன செய்யணும் நீங்க அப்படியே மாஸ்டர் பண்ணணும் அவனுக்கே தெரியாது அடுத்த படத்துல ஒரு கேள்வி கேட்டா நடத்துற வாதி என்ன செய்யாது வீட்டுல போய் நைட்டு பிடிச்சுதான் அடுத்த நாள் பார்த்து ப்ரிப்பேர் பண்றான் எனக்குலாம் தெரியும் நானும் வாத்தியார் தானே நாளைக்கு கேள்வி ஒண்ணு கேட்ட என்ன செய்யுதுங்க தெரியாது ஏன்னா நைட்டு போய் ப்ரிப்பேர் பண்ணணும் அவன் உங்களுக்கு என்னங்க நான் கணக்கு நடத்துறவாளுங்க உங்க சப்ஜெக்ட் எப்படி தெரியாது எனக்கு என்ன பொறுத்தளவு ஒரு தெய்யத்தை பதில நான் மனப்பாடம் பண்ணி ஆகணும் இல்லைங்களா நான் அங்க போய் பேனா சாக்க கையில எடுத்தனா நான் போய் இப்படி எல்லாம் திறந்து பார்த்துட்டு இருக்க முடியாது எங்க இருக்கு எங்க இருக்கு நான் வந்துட்டு அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க முடியாது
நான் இங்க உட்கார்ந்து மனப்பாடம் பண்ணணும். உட்கார்ந்தாதான் அடுத்த நாள் போய் அந்த போர்டில் சாக்ஸ் கையில் நான் பிடிக்க முடியும். கட 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 கடன அப்படியே எல்லாம் தெரிஞ்ச முடிவர் மாதிரி அப்படி நடத்திட்டே போகணும். ஏன்னா நேற்று கஷ்டப்படி எனக்குல தெரியும். அது மறந்து போறதுல கொட்டிடணும். புரியுதா? அதனால அவன் கணக்கு வாத்தியா இருக்கட்டுங்க, அதை பத்தி பிரச்சனையே இல்லை. அவன்கிட்ட ஒரு சின்ன விடுதலை கேளு, அவன் கணக்கு சொல்றனா பார்க்கலாம். அவன் தெரியாது, ஒரு சின்ன விடுகதை கேளுங்க. ஒரு கணக்காதட்ட போய் ஒரு சின்ன விடுகதை போய் கேளுங்க, அவன் சொல்லிடுறான பாப்போம். எல்லாம் படிச்சுட்டு சப்ஜெக்டை படிச்சுட்டு பரிச்சு எழுதிட்டு மார்க் வாங்கிட்டு வாதர வந்துட்டு கணக்கு பணத்தை கொடுத்துக்கிட்டு. அதனால தெரியலங்கிறதுக்காக நீங்க தலைக்குனியவே கூடாது. தைரியமா இருங்க, நல்லா தைரியமா இருங்க, முன்னாடி உட்காருங்க. சரி, இப்ப தேவன் நமக்காக வேவு பார்த்து வைத்த ஒரு தேசம் இருக்கிறது, தேவன் நமக்காக வேவு பார்த்து வைத்த வேலை இருக்கிறது, தேவன் நமக்காக வேவு பார்த்து வைத்த ஒரு வீடு இருக்கிறது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். எங்க போனாலும் நமக்கு தோல்வியை மட்டும் கனவுல கூட நீங்க தோக்குறதா கனவு வரவே. ஆமா, நீங்க தோத்ததாகவோ கீழே உக்காந்ததாகவோ போலீஸ்ல மாட்டினதாகவோ என்ன செய்யக்கூடாது, கனவு வரவே கூடாது. நீ காலையெல்லாம் யோசிச்சுட்டே இருந்தேன், என்ன யோசிச்சனா போலீஸ்காரனை எப்படி பிடிக்கிறது, இதுக்கு எவர் இது எங்க கத்துக்கணும், இது ஜனங்களுக்குள்ள ஒரு ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. நான் இந்த லைன்ல வரேன்னா சோசியல் சர்வீஸ்ல போந்துருவேன். ஒரு போலீஸ்காரர் ஒரு டியூட்டியில் இருக்கும்போது மஃப்தியில் இருக்கலாமா ஜெயந்தி? எனக்கு இல்லை. அவன் எதுக்கு நான் மஃப்தியில் வந்தான் நினைக்கவேன், என்ன விஷயமா? எது செக் பண்றதுங்க? அதுக்காக மப்டியில் போட்டுருந்தாங்களா? சரி கேளுங்க, அன்னைக்கு என்ன ஒருத்தன் பண்டிகை தேக்கணும், அவன் நிக்க முடியல அவ்வளவு லோடு. முன்னாடி இருக்க போலீஸ் சிரிக்கிறான், பின்னாடி இருக்கிற போலீஸும் சிரிக்கிறான். நீங்க போங்க போங்கிறான் அவன் எங்கிட்ட அவ்வளவு லோடு. எனக்கா டென்ஷன் ஏறுது. இப்ப இவங்க கொட்டத்தில் அடக்கணுமே, நம்ம ஏன் முட்டாள்தனமா இருந்துக்கிட்டு? நீ என்ன கலெக்டரா? நமக்கு நம்ம சந்தோஷமா இருக்கணும், நம்ம சமாதானமா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம கட்டுற வரிப்பணத்துல அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து அரசாங்கம் போலீஸ்காரனா வச்சிருக்குது. நம்மள மிரட்டி ஆளுகை செய்யறதுக்கு இல்ல. போலீஸ்க்கா நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, நாலேஜ் வளர்த்துக்கோங்க. என்னன்னா சரி, பணமே கட்டினாலும் சரி, ஃபைனே கட்டினாலும் சரி கட்டுங்க. ஆனா அவனுக்கு நீங்க வெக்கப்பட்டு கை தலை குனிஞ்சுக்கிட்டு கையை அவன் எட்டாம் கிளாஸ் படிச்சிருப்பானா? இன்னைக்கு வந்து படிச்சுலாம் பிளஸ் டூ படிச்சிருக்கான். நீ அதை விட அதிகம் படிச்சிருக்கல, நீ அவனுக்கு பயப்படுற? சரிங்க, இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். இப்ப நமக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது, சொல்லுங்க. எனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. அதுதான் காணான் தேசம், நல்லா கவனிச்சு. அதுதான் காணான் தேசம். அங்க கூட்டிட்டு போறதுக்கு தான் தேவன் நம்மளை வந்திருக்கிறார். அங்கதான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். We are on the way to Canaan, the land flowing milk and honey. பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு நேராக நாம் சென்று கொண்டிருக்கிறோம். புரியுதுங்களா? சரி, ரைட். இப்ப நம்ம ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் 140 கிலோமீட்டர் எகிப்தில இருந்து கானானுக்கு 140 கிலோமீட்டர் ஒரு கிளவி நடந்தா கூட 15 நாள்ல போய் சேர்ந்துடலாமா? 14 நாள்ல போயிடலாமா? ஒரு கிளவி, ஒரு குழந்தை, ஒன்னாம் கிளாஸ் பையனை நடக்க தெரிஞ்சவனை ஒரு 5ஆம் கிளாஸ் பையனை நடத்தி கூட்டிட்டு போனா கூட 15 நாள் எங்க போயிடலாம்? கானானுக்குள்ள போயிடலாம். ஆனால் 1.5 வருஷம் கழிச்சுதான் அந்த கானானுடைய எல்லைக்கு போனாங்க. அதுக்கப்புறம் அவங்க தப்பு பண்ணதுனால திரும்பி 40 வருஷம் ரிவர்ஸ் கியர் போட்டதுனால மொத்தம் அவங்களுக்கு எவ்வளவு ஆச்சு? 41.5 வருஷம் ஆச்சு. ஆண்டர் சொன்ன அந்த இடத்துக்கு போய் பார்க்கறதுக்கு புறப்பட்டவன் எவனும் போய் பார்க்கல, அவன் பிள்ளைங்க தான் போய் பார்த்தது. சரி, இப்ப இதெல்லாம் நமக்கு முன்மாதிரியாக எழுதப்பட்டிருக்கிறது என்று தேவன் சொல்லுகிறார். நம்ம அதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காலேபும் யோசுவாவும் சரியா சொன்னாங்க, அதனால கத்தர் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு. என்ன கிஃப்ட் கொடுத்தாரு அப்படின்னா, 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பலனையும் கொடுத்தாரு, 40 வயசையும் கூட்டியும் கொடுத்தாரு. அம்மன்னு சொல்லுங்களேன். ஏன்னா இந்த பசங்களுக்காக அவர் ரவுண்ட் எடுத்தாங்க. சரி, உனக்கு 40 வருஷம் போன சார்ட்டு வச்சுக்கோ. உனக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு என்ன பலன் இருந்துச்சோ அதே பலன் இப்போது அந்த 40 வருஷம் வந்திருந்தாரு வச்சுக்கோ. இப்போ ஏன்னா நீ அவங்களுக்கு தான் பவர் ரவுண்ட் அடிக்கிற, உங்களால தப்பு இல்லை. நீதி உள்ள தேவன் செஞ்சார். சரி,
நம்ம நம்மளும் போறதுக்கு 41.5 வருஷம் ஆகும் அப்படி நினைக்க வேண்டாம், அப்படின்னு நினைக்க வேண்டாம். நல்ல செய்தி கேட்டீங்கன்னா நான் சொல்ல காரியங்கள் புரிஞ்சுட்டீங்கன்னா எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ போயிடலாம். அப்படி போராடுறதுக்கு என்ன காரணம், நான் உலகத்துல இருக்கிற எல்லா பாஸ்டர்ஸுக்கும் பேசிட்டு இருக்கிறேன், அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், நல்லா நான் வச்சுக்கோங்க, ஆமோஸ்ல வாசிக்கிறோம், ரெண்டு பேர் ஒருமனப்பட்டு இருந்தாலே ஒருமித்து நடக்க குடும்பம். ரெண்டு பேர் ஆமோஸ் 3:3 எழுதி வாசிக்க வேணாம், நம்பர் நோட் பண்ணவங்களுக்கு வாசிக்க. சில வசனங்களை மனப்படம் பண்ணிக்கணும், அடிக்கடி சும்மா சொல்லிட்டே கூடாது. இன்னைக்கு சொல்ற வசனத்தை வீட்டுல இருக்கவங்களால மனப்படம் பண்ண முடியாதா? ஏமா தலையாடுறீங்க. ரெண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தாலொழிய ஒருமித்து நடக்க முடியுமோ? ஒருமித்து நடக்க முடியுமோ? வேணா இன்னைக்கு வீட்டுல போய் ஒரு கழுதையும் ஒரு மாட்டையும் ஏர்ல கட்டுங்க, அந்த நிலத்தை உழுது கொடுங்க பார்க்கலாம். ஏன்னா கழுதியோட ஸ்பீடு வேற, மாட்டோட ஸ்பீடு வேற, அதோட போக்கு வேற, இதோட போக்கு வேற, ரைட்டுங்களா? இப்ப தேவன் என்ன செய்யறாரு அப்படின்னா, ரெண்டு பேர் ஒருமிச்சாதாப்போ ஊரு போய் சேர முடியும் இல்லையா? புருஷன் மண்டி ரெண்டு பேரும் சாரதாசுக்கு போறாங்க, ஒருத்தர் சஃபாரி எடுக்கணுங்கிறாங்க, ஒருத்தவங்க கோட் எடுக்கணுங்கிறாங்க. விட்டு கொடுத்தா பரவாயில்ல, இல்ல இல்ல நான் கோட்டு தான் எடுக்கணும்னு புருஷன் சொல்றான், இல்ல இல்ல சஃபாரி தான் எடுக்கணும்னு பொண்டாட்டி சொல்றா, என்ன இடத்துல வெளியே வருவாங்க? சண்டே எடுத்துட்டு தான் வருவானு இல்ல சொல்ற ஒரு வார்த்தை புரியுதா? ஏன்னா என்ன இல்லைங்க, ஆமா இந்த குழந்தை வயசுலயும் ராவடி பண்ணக்கூடாது, ஆணு தான் வேணும் பொண்ணு தான் வேணா குழந்தை நின்றுகிட்டே தான் இருக்கும் இடத்துல, லேட் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. ஒரு முடிவு வரணும், கணவன் மனைவிகளும் ஒரு முடிவு வரணும், மனுஷனுக்கும் இறைவனுக்கும் இடையில ஒரு முடிவு வரணும், ஒரு அக்ரிமெண்ட் வரணும், புரியுதுங்களா? என்ன செய்யலாம்? அப்ப ஏன் காணானுக்குள்ள போகல அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னோட ஒருமனப்படாததால் நான் உன்னை ஊருக்கு கூட்டிட்டு போக முடியல. நான் வாங்குறப்ப நீ வந்திருந்தனா, நான் விடுன்னு சொல்றது நீ விட்டு இருந்தனா, எழுந்திரின்னு சொல்லும் போது எழுந்திரிச்சிருந்தனா, நேரம் எங்க வந்திருப்ப? அதான் விஷயம், அங்கதான் நம்ம ஒருமனப்படவில்லை, அங்கதான் தேவனோட ஒருமனப்பட தவறி விட்டோம். இதோ பிளாக்மெயில் கத்தர் பண்ணல, உனக்கு சுயாதீன சித்தத்தை கொடுத்துட்டு இல்ல, இப்ப சொல்லிதரா கத்தர், நான் சொல்லிதரேன் வா, உனக்கு ஊர் தெரியாது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காணான் தேசங்கிறது தெரியுமா? தெரியாது. கத்தர் மோசையை கொண்டு விடுவித்தார், மோசைக்கு இன்னொன்னு தெரியாது, அதையும் சொல்றேன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வாசிப்போம் உபாமத்தின் புத்தகம் 1 31-32. நான் எதை பத்தி பேசிட்டு இருக்கிறேன்னா, மறந்துட்டீங்க தலைப்ப, இருந்தாலும் பரவாயில்ல, கடைசியா நான் எடுத்த டாபிக் வந்து நடத்திப்புன்னு சொல்லி எடுத்துட்டு இருந்தேன், அதையும் தாண்டி உபாம் 28 போனேன், மறுபடியும் அந்த நடத்திப்பை நான் சொல்லி எடுக்கிறேன். சொல்லுங்க நடத்திப்பு. அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுத்தால் இல்லைங்களா, நீங்கள் வலதுபுறமாக இடதுபுறமாக சாயும் போது, வலதுபுறமாக இடதுபுறமாக சாயும் போது இதுவே வழி இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தம் பின்னாலே உங்க காதுகள் கேட்கும், பின்னாடிதான் சத்தம் வருமா, உங்க காதுகள் கேட்கும்னு சொல்லியிருக்காரு. அப்ப ஆண்டவர் பேசுவாரு, இது என் நேசரின் சத்தம், கர்த்தரின் கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளது, இப்படி நிறைய வசனங்கள் இருக்குது. இதை விட முக்கியமான ஒரு வசனம் இருக்குது, அதை எடுத்துட்டு அங்க இந்த பக்கத்துல அப்படியே கை வச்சுக்கோங்க. ஏசையா 1:3 வாசிங்க, இதெல்லாம் சில முக்கியமான வசனங்கள் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன், நான் மறந்தாலும் நீங்க மறந்துடாதீங்க. ஏசையா 1:3 வாசிங்க பக்கம், நல்லா கவனிங்க, மாடா ஆடா, சொல்லுங்க, மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியத்தையும் அறியும். அப்புறம் வாசிங்க, என் ஜனங்களாவா இஸ்ரவேலரோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்றார். அது ரவுண்ட் பண்ணி போய் வீட்டுல போய் மனப்படம் ஏசைய 1:3 எழுதிக்கும் போல நோட்ஸ்ல எழுதியா, இடத்தையும் பார்த்து வச்சுக்கணும், எந்த இடத்துல வருது, லெப்ட்லயா ரைட்லயா லெப்ட்ல லெப்ட்லயான்னு பார்த்து வச்சுக்கணும். இப்ப இந்த ஆண்டு என்ன சொன்னார் பாருங்க, மாடு தன் எஜமானனையும், சொல்லுங்க, மாட்டையும் கழுதையும் வம்புக்கிறார் கத்தர். மாட்டுக்கு தெரியுதான், கழுதைக்கு தெரியுதான், எஜமா என்ன சொல்றான்னு, அது எந்த காலேஜில் போய் படிச்சதுன்னு கேட்கிறாரு.
எந்த காலேஜில் போய் படிச்சது சொல்லுங்க? எந்த காலேஜில் போய் படிச்சது? மாடு எந்த காலேஜில் போய் படிச்சுச்சு? கழுத. நம்ம திட்டும்போது எப்படி திட்டுறோம்? அப்ப நம்ம கேவலமா அறிவு இல்லாத எதை எடுத்துக்கிட்டோம்? அப்ப கர்த்தர் அதை எடுத்துக்கிட்ட. நீ அதை போய் திட்டுறியா? கழுதுக்கு தெரியுதுடா அவன் எஜமா என்ன சொல்றான். மாட்டுக்கு தெரியுதுடா அவன் எஜமா. நமக்கு ஆறையால் கூறதுக்கு வர தெரியல. ஆண்டவர் என்ன பேசுறாருங்கிறது நமக்கு என்ன செய்யல, தெரியல. யார் சொல்றா? ஆண்டவர் சொல்றார். அப்பா பாம்பு மணிவண்ணா, கடவுள் எப்படி பேசுறாருன்னு தெரியலன்னு இந்த சபைக்கு வந்து சொல்லாத. கத்தர் என்கிட்ட சொன்னார், நீ எதை படிச்சு கொடுக்குறியோ இல்லையோ நான் பேசுறத படிச்சு கொடு. எது முக்கியம் தெரியாம எல்லா சபையும் போயிட்டு இருக்குது. ஏ, நான் ஆண்டவர் கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ காதை உண்டாக்கினவர் கேளாரோ அப்படின்னு என்ன அர்த்தம்? வாயை வச்சவன் பேச மாட்டேனான்னு கேட்கிறார். இதுக்கு மேல என்ன சொல்லணும்? பேசுவார பேச மாட்டாரா? அதை முதல் சொல்லிக் கொடு. பிஏ எம்பிஏ எல்லாம் அப்புறம். என்னம்மா மவராசி, கடவுள் பேசுறாருங்கிறதா முக்கியம். நான் மாலதி, உங்கள்கிட்ட கடவுள் பேசுனது சாட்சி எனக்கு வரணும் அடுத்த திருவுறதுக்குள்ள. புரியுதா? கடவுள் பேசலன்னா நீ வந்து போனமா இருக்கிற இல்ல குழந்தையா இருக்கிறன்னு அர்த்தம். புரியுதா? இவனுக்கு வயசு ஒன்னு ஆகல, என்கிட்ட வரமாட்டான். ஏன் என்கிட்ட வரமாட்டான்? நான் அவனுக்கு ஒரு வேற்று கிரகத்து மனுஷனை போல நான் தோன்றுகிறேன். ஏலியன்ஸ் என்ன சொல்லுவாங்க அது மாதிரி இருக்கிறேன். அவனுக்கு தெரியுது அம்மா யாரு, அப்பா யாரு, மாமா யாரு, தாத்தா யாருன்னு எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கான். குழந்தை தானே, குழந்தையோட கண்ணை கட்டுங்க. அவன் கையை வச்சு சொல்லுவான், அவன் தூக்குறத வச்சு சொல்லிவிடுவான். இல்லைங்க, பொதுவான் இந்த நிவன்ட் இல்லை, இன் ஜென்ரல் நான் பேசுறேன். அந்த அணைப்பிலே தெரியும் அவங்க தூக்கு அந்த குழந்தைக்கு அந்த பிடிச்சி பிடிச்சா சொல்றேன். நான் ஒரு வார்த்தைக்கு சொல்றேன், தப்பா நான் நினைச்சுக்கோ. அப்ப ஆண்டர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு நான் பேசுறது தெரியலன்னா மாட்டையும் கழுதையும் போய் பாரு. என்னங்க? மாடு எந்த காதில படிச்சது? இவன் ஒரு இடத்துல இருந்து மாடு புறப்படுது, எங்க போதோ அங்க மாடு போதா போலியா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மாட்டுக்கு தமிழ் தெரியுமா? இவனுக்கு மாடு பார்க்க தெரியுமா? தெரியாது. எப்படி மாடு இடத்துக்கு போதுங்கிறாரு? சொல்லுது புரியுதா? ஒரு சின்ன மூக்குனாங்க வச்சுக்கிறான், இப்படி தூக்கி போடுறான், உடனே மாடு என்ன செய்யுது? இப்படி தூக்கி போடுறான், என்ன செய்யுது? இப்படிங்கிற என்ன செய்யுது? இப்படி குண்டியில கீக்கிங்கிறான், என்ன செய்யுது? ஆண்டி ஓடுது. ஹாய் அப்படின்னு நிக்குது. ஹாய் ஹாய் ஹாய்னா பேக்ல வருது. எல்லா டெக்னிக்கும் சொல்லி வச்சுக்கிறான். இப்ப ஆண்டர் என்ன சொல்றது? இதை பாத்துக்கிட்டாரு ஆண்டவர். டே 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 டே, நான் பேசுறது புரியலைங்கிறியே, நாலு புள்ள பெற்றிருந்தா என்ன, நாலு புள்ள பெற்றிருப்பியாடா, உன் புள்ளை எழுத்துட்டு ஓடிருப்பாளே, உனக்கு அவ்வளவு வயசாச்சே, நான் பேசுறது புரியலைங்கிறியடா. டே, நான் மாட்ட பாருடா, மாட்ட பாருடா. மாட்டுக்கு அவன் எஜமான் சொல்றது புரியலையா? மாட்டுக்கு அவன் எஜமான் சொல்றது புரியுதா? புரியுதா கவிதா சிஸ்டர்? புரியுதா புரியலையா? மாட்டுக்கு நில்லுனா நிக்குதா நிக்கலையா? அது தமிழ் தெரியுமா? எப்படி லெப்ட் போகுது, எப்படி ரைட்டா போகுது, போக வைக்கிறானா? அப்ப அதுக்கு ஒரு பாஷை புரியுதா? எஜமான் என்ன சொல்றான்னு தெரியுதா? இப்ப சொல்லுங்க, மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியத்தையும் அறியும். அறியுங்கிற தெரியும். என் ஜனங்களோ அறியாமலும் அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறார்கள். கேட்டா தெரியல, தெரியல, தெரியல. என்ன தெரியல உனக்கு? உனக்கு என்ன தெரியாம போச்சு உனக்கு? எங்க பாருங்க, என் விசுவாசிங்க யாருமே கடவுள் பேசுறது தெரியலன்னு சொல்லக்கூடாது. புரியுதா? அதை விட சொத்து உலகத்தில் வேற எதுவுமே தேவையில்லை. நான் ஆண்டவரை தான் கேட்டேன், எனக்கு செத்து போன நெல்பல வர வேண்டாம் ஆண்டவரே, நீர் பேசுறத எனக்கு புரிஞ்சுக்கூட எனக்கு வரம் கொடுத்தீங்கன்னா நான் வாழ்க்கையில தோப்பனா? வேலை முடிஞ்சு எனக்கு அந்த வரத்தை கொடுன்னு நான் கேட்டேன். இப்ப இல்லை, நான் ரட்சிக்கப்பட்ட நாள் கேட்டுட்டு இருக்கிறேன். என் நோட்ல எடுத்து பாருங்க, பழைய டேட்ல எடுத்து காட்டுறவங்க நான் என்ன எழுதி வச்சிருக்கேன்னு காட்டுறேன். இப்பயே மனப்படமா சொல்றேன், தெரியும் எனக்கு. ரட்சிப்பு ஒரு கண் என்றால் இறைவன் பேசுவது மற்றொரு கண். ரட்சிப்புக்கு நிகரான ஒரு சத்தியம் இந்த பைபிள் ஒன்று இருக்குது அப்படின்னா அது இறைவன் பேசுகிறது.
அது இறைவன் பேசுறது. அப்ப இறைவன் பேசுவான், பேசணும். என்ன பொறுத்தல உங்களை மேல நான் கேட்க மாட்டேன், பேசணும். பேசலன்னா நீ மாமா வேலை பண்றியா? நான் குழியில விழுவுறேன், நீ பாத்துக்கிட்டு இருந்தா நீ சாமியா? அப்ப எங்க தப்பு நடக்குது அப்படின்னு சொன்னா, அவர் பேசி நம்ம கண்டுக்காம போறோம், அவர் பேசி நம்ம புரிஞ்சுக்காம போனதுனால அந்த வினைகள் தான் நம்ம வாழ்க்கையில வந்த அத்தனை தோல்விகளுக்கும் காரணம். இறைவன் பேசி நம்ம கேட்காததே காரணம். இறைவன் பேசி, ஆமா நமக்கு தான் அந்த குசியில தெரியாது, லவ் பண்ற குசியில என்ன தெரியாது, இறைவனாவது குறைவனாவது, நம்ம தான் அங்க ஃபுல் லெவல் இருக்காமே. பஸ்ல போகும்போது பாருங்களேன், செல்போன் பேசணும் செய்யாது, கேட்காது. ஏன், அவன் ஜிங் சக் ஜிங் சக் ஜிங் சக் ஜிங் சக் ஜிங் சக் ஜிங் சக்மா சபா, நான் போனையாவது வைக்கிறேன் டாக்கும். ஏன், நான் இந்த சத்தம் கேட்டுட்டு இருக்கும்போது இந்த சத்தம் என்ன செய்யல? அதுபோல உனக்கு காதல் சத்தம் உள்ளுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது கடவுள் சத்தம் என்ன செய்யாது? கேட்காது. எப்ப கேட்கும்? வண்டி குப்புறுக்க உளுந்த பிறகு. ஆஸ்பத்திரியில போய் ஒரு காலை தூக்கி வச்சு ஐயோ அப்படின்னு சொல்லும் போது, பத்து மாத்திரை தின்னு சொல்லும் போது, இந்த நேத்து ஒரு அம்மா சொல்லுச்சு, இப்படியே படுக்க சொல்லிட்டாங்க பாஸ்டர் என் தம்பிய, ஒரு அம்மா சொல்லுது. விசித்திரமான ஒரு ஆபரேஷனா, அதனால 30 நாளைக்கு அவன் தம்பி இப்படியே படுத்துக்கணுவான். அப்பயாவது யோசிக்க கூடாதா? அப்படி குப்பிரிக்கப்பட்டு இருக்கும் போதா யோசிக்க கூடாதா? சரிங்க, அதனால அப்பயாவது யோசிங்க, அப்பயும் சொல்றேன் நீங்க தோக்க மாட்டீங்க, உங்களை ஜெயிக்க வைப்ப. இது கையில புடிச்சுக்கோ, நான் தோக்க மாட்டேங்கிற மந்திரத்தை கையில புடிச்சுக்கிட்டா உன்னை அமெரிக்கா கொண்டு போய் 10வது கல்யாணத்துல ஜெயிக்க போற வழிய உன்னை தமிழ்நாட்டுல வச்சு நீ தோக்க மாட்டார். ஆமா, உனக்காக தமிழ்நாட்டை மாத்த முடியாது, உன்னை கொண்டு போய் அமெரிக்கா உட்கார வச்சோம்னா 10, 11, இவர் யாருங்க 11வது புருஷன், உங்களுக்கு 12வது பொண்டாட்டிங்க, அமெரிக்க பழமா? ஓகே, விஷயத்துக்கு வருவோம். சரிங்க, அவர் என்ன சொல்ல வரேன், மாட்டுக்கு புரியும் போது உனக்கு புரியுமா புரியாதா? இதுதான் விஷயங்க. நீங்க புரியத புரியலன்னு சொல்லாதீங்க. ஒரு கை குழந்தைக்கு அவங்க அம்மா பேசுறது புரியாது, ஓகே. இப்ப உனக்கு புரியுதா புரியலையா கேள்வியதான். 2 வயசுல புரியுமா புரியாதா? மேட்டர் முடிஞ்சு போச்சா? இவ்வளவுதான். இவன் வாழ்றது எவ்வளவு காலம், எவ்வளவு காலம் அம்மாவோட லாங்குவேஜ் தெரியாம இருந்தா, ரைட்டா? எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு, நிவன்ட்ட போய் காது எதுன்னா இப்படிங்கிறான், முக்கு ஆனா இதுங்கிறான். அது எங்க அக்கா தெலுங்குல கேக்குது, அவன் தெலுங்குல தான், அவனுக்கு தெலுங்குக்குள்ள போகுது பாரு, அவன் தெலுங்கு உள்ளுக்குள்ள போகுது, அவன் நாக்கு நக்கு எதி மூக்கு எதிப்பா சொவ்வி எது, நீங்க தெலுங்குல கேக்குறாங்க தமிழ்லயும் கேக்குறாங்க, எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டே இருக்கான், ஏதோ ஒன்று செய்யறான். அவன் சும்மா இப்படியுமா, அதுக்கு 2 பேர் கதை சொல்லுவாங்க பாரு, பிருத்தி ஒரு கதை சொல்லுவான், எங்க அக்கா ஒரு கதை, அவன் சும்மா எதையும்மா, ஆனா இவன் சொல்லுவான் அதுக்கு ஒரு கதை. அது பெத்தவங்களுக்கே ஒரு இயல்பு, நல்லது இருக்கட்டும். அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க பாரு, திரைக்கதை வசனம் கதை, திரைக்கதை டைரக்ஷன் என்ன சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இவங்களுக்கு அதை கூட்டி சொல்லும் போது தான் கேட்கறது சுவாரஸ்யமா இருக்கு. கவனிப்போம், என்ன சொல்ல வரேன், என்ன சொல்ல வந்தேன், குழந்தைக்கு அவங்க அம்மா பேசுறது புரியாது. அப்ப உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்க யாரா இருக்கிறீங்க, எத்தனை நாளுங்க குழந்தையா இருப்பீங்க? ரொம்ப முக்கியம் அல்லவா, ஒரு அம்மா ஆண்டவர் பேசுறது புரியுதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம், புரியுதுங்களா? ஒரு செவிடனுக்கு எப்படி பாடம் சொல்லி கொடுக்கணும்னு வாதாரம் தெரியாதா? ஒரு குருட்டு பயலுக்கு எப்படி பாடம் சொல்லி தரணும்னு அவங்க வாதாரம் தெரியாதா? தெரியுமா தெரியாதா? எல்கேஜிக்கு எப்படி பாடம் சொல்லி கொடுக்கணும்னு தெரியுமா தெரியாதா? அப்படின்னா உனக்கு எப்படி சொல்லி கொடுக்கணும்னு ஆண்டவர் தெரியாதா? ரொம்ப போட்டு மண்டையை போட்டு பிச்சுக்காதீங்க. ஒரு கனவு காண்றீங்க, ஒன்னும் புரியலையா, என்ன செய்ய நீங்க, எத்தனை நாள் பாசம் பண்ண புரியலன்னா மத்ராச்சின்னு போயிடுங்க. ஏன்னா கடவுள் கனவு கொடுத்துருந்தா உனக்கு புரியறதுக்காக தான் கனவு கொடுக்குறாரு. புரியலையா? உனக்கு புரியாத பாத்தில யாரு பேச மாட்டா?
புரியுதா? ஒரு கனவு புரியனா விட்டு, அது இன்னொரு கனவு கொடுத்துட்டு போட்டான் அவரு. கோச்சிக்கோரா, ஹலோ சொல்லுது, சாரி ஆண்டவரே, இந்த கனவு என்ன செய்யல, இந்த கனவை நான் கிழிச்சறேன், வேணா இன்னொரு கனவு கொடு. புரியுதா? மகாலட்சுமி சுப்புலட்சுமி அந்த அம்மா பேரு என்ன? முத்துலட்சுமி அம்மா வந்ததே 10 வருஷம், 5 வருஷம் கழிச்சு வந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் கேளு. என்னங்க? ஓகே, இப்ப என்ன சொன்ன நானு, கனவு போட்டு குழப்பிக்காதீங்க, ஏதோ ஒண்ணு நடக்குது குழப்பிக்காதீங்க, கெட்ட கனவு வந்துருச்சு குழப்பிக்காதீங்க. கெட்ட கனவு வந்துச்சா, இயேசுவின் நாமத்தினால நான் கட்டளை கொடுக்குறேன், எனக்கு எந்த தீங்கும் வராது, வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுங்க. அதை நான் ஒன்றும் இல்லாமல் ஆக்குகிறேன், நான் நர்லிஃபை பண்றேன், அதை சைஃபர் ஆக்குறேன், அது ஒன்றும் இல்லாமல் ஆக்குறேன்னு சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லாமலே போயிடும். அதுக்காக நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இறைவன் பேசுவார் என்கின்ற அந்த எண்ணத்துல மாத்திரம் நீங்கள் உறுதியாயிருங்க. இறைவன் பேசுவான் அப்படிங்கிற அந்த கட்டத்துக்கு இருங்க. ரைட். இப்ப நம்ம ஏன் ஊரு போய் சேரல அப்படின்னா, அவர் பேசுறது விளங்காதனாலதான் நம்ம ஊரு போய் சேரல. இது ஒரு முக்கியமான காரணம். ரைட். இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துல இருந்து வெளியே கூட்டிட்டு போனாரு. அவ வெளியே கூட்டிட்டு போகும்போது அந்த பாதை எங்க தங்கணும், எப்படி எவ்வளவு நாள் தங்கணும் இப்படிங்கிற ப்ரோக்ராம் யார் கொடுத்தது என்று சொன்னால், இறைவன் தான் கொடுத்தார். இறைவன் தான் கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து விட்டு வெளியே வந்த உடனே மேகஸ்தம்பத்தை தூக்கிட்டார், வச்சிட்டார், கப்புன்னு வச்சிட்டார். இப்ப புரியுதுங்களா? இப்ப வசனத்தை வாசிப்போம். உபாம் 1:31-32. இறங்கத்தக்க இடத்தை உங்களுக்கு காட்டவும், நீங்கள் போக வேண்டிய இடத்தை உங்களுக்கு காட்டவும். வாசிங்க தொடர்ந்து. இரவில் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சேர்ந்தார். இது எத்தனை வசனம்? அப்ப 32-33, இங்கிலீஷ்ல 32-32, தமிழ்ல 32-33. சரி, கவனிங்க, கவனிச்சுக்கோங்க. அந்த மேக ஸ்தம்பத்துல யாத்திரா 15 வந்துருங்க, சாரி என்ன 9 வந்துருங்க. நீங்க கவனிங்க, நம்ம வீட்டுல போய் ஒரு வாச்சுக்கோங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல. ஏசையா 1:3 மனப்படமே பண்ணிக்கணும், அதெல்லாம் முக்கியமான வசனம். ஏசையா 1:3:30-21, வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது அதெல்லாம் மனப்படம் பண்ணிக்கும். இப்ப கவனிங்க, இப்ப என்ன செஞ்சாரு, இஸ்ரேல் ஜனங்களை 30 லட்சம் ஜனங்களை தேவன் எப்படி வழிநடத்தினார்னா, ஒரு சின்ன மேகத்தை வச்சிட்டாரு, சின்ன மேகம். அந்த மேகம் கவனிங்க, எப்போ எந்திரிக்குதோ அப்போ இவங்க ரெடியாயிருந்துமா, எங்க புறப்படுதோ அணிஞ்சிருமா, அங்க போயிருந்துமா. அது எந்த திசையில போதோ அதுக்கு பின்னாடியே போகணுமா. ஆமா, புரியுதுங்களா? நைட்ல போகும்போது அது வெளிச்சம் கொடுக்கும், ரெண்டு பர்பஸ் அது, வெளிச்சத்துக்கு வெளிச்சம், உஷ்ணத்துக்கு உஷ்ணம், பாதுகாவலுக்கு பாதுகாவல். இப்படி ஒரே மேகஸ்தமும் இப்படி ரெண்டு வேலையை செய்ய வச்சார் கத்தர். இப்ப இந்த மேகஸ்தம்பம் தான் அவர்களை வழி நடத்தியது. ஒரு பழைய உடன்படிக்கைக்குள்ள இருந்தவர்களையே ஆண்டவர் இப்படி வழி நடத்தினது உண்மையானால், புதிய உடன்படிக்கைக்குள்ளே வந்திருக்கிற நம்மை தேவன் வழி நடத்த வழி நடத்த மாட்டாரா? இதுல என்ன விஷயம் அப்படின்னா, அந்த மேகத்தை இவன் உட்கார்ந்துட்டு இருந்தானா, தூங்கிட்டு இருந்தானா, மேகம் வெயிட் பண்ணாது. மேகம் என்ன செஞ்சிடும், கிளம்பிட்டே இருக்கும். அந்த மேகம் தான் அவனுக்கு பாதுகாவல். அதுதான் ஆண்டவருக்கே சமம், அதுதான் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு சமம். நீ லேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவர் லேட் பண்ணிட்டு இருக்குங்கிற அவசியம் கிடையாது. ஆனா இப்ப புதிய உடன்படிக்கை லேட் பண்றாரு, அது அர்த்த பிரச்சனை. ஆனா உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் தள்ளி போடுகிறீர்கள், அவ்வளவுதான் விஷயம். நீங்க தான் போஸ்ட்பான் பண்றீங்க, தேவன் அல்ல. சரி, இப்ப கவனிச்சுங்க, அதுல சில முக்கியமான வார்த்தைகளான வாசிக்கும் போது நீங்க கவனமா கேளுங்க, இதெல்லாம் குறிச்சு வச்சுக்கோங்க. என்ன 9:15 கடைசி வரைக்கும் வேகமான காற்றின்
கவனிங்க, மேகம் கூடாரத்திலிருந்து மேலே எழும்பும்போது, மேகம் கூடாரத்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுவார்கள், மேகம் தங்கும் இடத்திலே இஸ்ரவேல் புத்திரர் பாளையம் இறங்குவார்கள். மேகம் எங்க தங்குது என்ன செய்யணுமா? மேலே எழும்பும்போது என்ன செய்யணுமா? கர்த்தருடைய கட்டளையின்படியே இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்படுவார்கள், கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்குவார்கள். மேகம் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் நாளெல்லாம் அவர்கள் பாளையத்திலே தங்கியிருப்பார்கள். மேகம் நெடுநாள் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்படாமல் கர்த்தரின் காவலை காத்துக் கொண்டிருப்பார்கள். மேலும் சில நாள் மாத்திரம் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கின்ற போது கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இருந்து கர்த்தருடைய கட்டளையின்படியே பிரயாணப்பட்டு போவார்கள், பிரயாணப்படுவார்கள். அடுத்தது பாருங்க, மேகம் சாயங்காலம் தொடங்கி விடியற் காலம் மட்டும் இருந்து விடியற் காலத்தில் உயர் எழும்பும் போது உடனே பிரயாணப்படுவார்கள். பகலில் ஆகிலும் இரவில் ஆகிலும் மேகம் எழும்பும் போது பிரயாணப்படுவார்கள். மேகமானது இரண்டு நாளாவது, ஒரு மாதமாவது, ஒரு வருஷமாவது வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்படாமல் பாளையத்தில் தங்கியிருப்பார்கள். அது உயர் எழும்பும் போது பிரயாணப்படுவார்கள். கர்த்தருடைய கட்டளின்படியே பாளையம் இறங்குவார்கள், கர்த்தருடைய கட்டளின்படியே பிரயாணப்படுவார்கள். கர்த்தர் மோசையை கொண்டு கட்டளையிடுகிறபடியே கர்த்தருடைய காவலை காத்துக் கொள்வார்கள். இவ்வளவு சுருக்கமா சொன்ன என்ன சொல்லலாம்? இவ்வளவு நேரம் கேட்டீங்களா? இவ்வளவு விளக்கத்தை ஏன் சொன்னார்? சரி, எவ்வளவு நாள் அங்க தங்கணும்? அது ஒரு நிமிஷமா ஒரு வருஷமாங்கிறது கேள்வி கிடையாது. அது பகலா ராத்திரியாங்கிறது கேள்வி கிடையாது. புரியுதா? இதான் விஷயம். இந்த ரெட் சிக்னல் போற மாதிரி, எல்லோ சிக்னல் கிரீன் சிக்னல் போற மாதிரி மேகம் ஜொயின் எழுந்திரிக்கும், நைட்டு 12 மணிக்கு எந்திரிக்கும், காவல் காக்கணுமா? அதுக்கு டியூட்டி போட்டிருக்காங்க. எதுக்கு? மேகம் எந்திரிக்குதா இல்லையா? அவன் எந்திரிச்சுன்னா ஐயா சங்கு ஊதணுமா? ஊதுனா 12 பாயத்துக்கு கேட்கணும், உடனே எல்லாம் போட்டி கட்டிடணும். ஆனா மேகம் கிளம்பிட்டார், நைட்டு 12 மணிக்கு கிளம்புது. பாருங்க இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி தேவன் வழி நடத்தினார். அப்போதான் செட்டெல்லாம் டென்த் வச்சு அடிச்சிருப்பான், காலையில தான் அடிச்சிருப்பான், சாயங்காலம் செய்த மேகம் என்ன செஞ்சாவன? ஒரு வருஷம் இருந்தா என்ன செஞ்சாவன? எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம். உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலன்னு தெரியல, பிடிச்சிருக்குதா? எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு இந்த வார்த்தையெல்லாம். என்ன அருமையா வழி நடத்தினீங்கப்பா, என்ன அருமை, என்ன அருமை, என்ன அருமை. பழைய உடன்படிக்கையிலே வெளியே இருந்து தேவன் அப்படி நடத்தினார், புதிய உடன்படிக்கையிலே நமக்குள்ளே இருந்து தேவன் அப்படி வழி நடத்தினார். அவனை வழி நடத்தினதை விட 1000 மடங்கு தேவன் நம்ம வழி நடத்துவார். இப்ப புரியுதா? அப்ப இதனுடைய அர்த்தத்தை பார்க்க போனா, நைட்டு 12 மணிக்கு ஒன்று எழுப்புனா கூட கத்தட்ட ஏன்னு கேட்கணும் முதலாவது. எனக்கு கத்து கத்துறது தான், ஒரு திருடன் வரான் அப்படி புரிஞ்சுக்கோங்களேன், உன் மாட்டை ஒக்கத்துக்கு வரான், நீ என்ன செஞ்சிட்டு இருக்கிற, வாயில பெருச்சாலி பூந்து விளையாண்டுட்டு இருக்குது, நீ தூங்கிட்டு இருக்கிற, அதை கேட்டுதான் வந்தான். அவன் உன்னை தட்டினா தார் தார்னு நினைஞ்ச வடிவேல் மாதிரி காலத்துக்கு சொரிஞ்சிட்டு உள்ள மடக்கி வச்சுக்கிட்ட. அவன் வசமா திருடிட்டு இருக்கிறான், உன்னை என்ன செஞ்சான் ஆண்டவர்? சரி நீ சொல்லுப்பா பாம்பு, நீதான் ஆண்டவர். உங்க அம்மா தூங்குது, பீரா உடச்சிக்கிட்டு இருக்கான், உங்க அம்மா கொரட்டை விட்டுட்டு இருக்குது, உங்க அம்மா எழுப்பு எழுப்பு பார்க்கலாம். இப்போ ஐடியா சொல்லு, இரு நீ வந்து நேரடியாக, நீ சாமி சொல்லு. பக்கத்துட்டு கோழியை கூ வைக்கானா கோழி தூங்கிட்டு இருக்குது. சொல்றேன் ஒரு பார்த்தீங்க, கோழி கொக்கர கோனா இருந்தியா? சரி எப்படிதான் எழுப்புவா சொல்லு, எத்தனை வழி இருக்கு சொல்லுங்க, எழுப்பு பார்க்கலாம். உங்க அம்மா எழுப்பு எழுப்பு, என்ன செய்யணும் பூச்சி, என்ன செய்யணும்? மேல ஒரு தொடச்சிட்டு தூங்கிட்டு இருக்கு. சும்மா சொல்லு, பரவாயில்ல சொல்லு. உன் பூச்சிக்கெல்லாம் உங்க அம்மா அசராளாயா? ஐயா பேசுற, பாம்பு வந்து அடிச்சுட்டு படுத்துக்கணும். சரி எனக்கு ஒரு ஐடியா சொல்றேன், நீங்க என்ன ஐடியா சொல்றீங்க? இந்த இடம் எனக்கு முடிச்சிருக்கு. எறும்ப காதல விடணும், குடிச்சாதான் நீ இடத்த விட்டு எந்திரிச்சாதான் தண்ணி எடுத்து காதல ஊத்துனாதான் குரு 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 குரு, அது போனாலும் அரண்டதும் காதல் தான் இருக்கும்.
குரு 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 தண்ணி போயிருக்கும் அது குரு 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 குருங்கும். இப்ப நீ எந்திரிச்சு என்ன செய்யற, உன்னை ஆண்டர் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி அவன் பாதி சொத்து தூக்கி பயில போடுதான். அவன் வரத்துக்கு அரை நேரத்துக்கு முன்னாடியே கத்தவனு எழுப்ப ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா அவன் வந்து அரை நேரத்தை என்ன செய்ய, நீ எந்திரிக்கிற, நீ நினைக்கலாம் கணக்கு கத்துற கணக்கு தபா போடுறாரு இல்லையா, அப்ப ஒரு நேரத்து மணி எழுப்ப ஆரம்பிச்சிருக்கணும் அவரு. சரி கணக்கு பாத்துக்கலாம், கவனிங்க கணக்கு கணக்கு தாங்க. நம்ம வீடு திருடம் வருவானா, இருந்தாலும் சொல்லிதரேன். சரி பக்கத்துள்ள திருடம் பாவம் தானே சொல்லுங்க, நம்மள நம்ம மொழி வளர்க்க கூடாதா? இப்ப என்ன செய்யறாரு, காதல் என்ன வந்துருச்சு. இப்ப நீ என்ன செய்யற, பொல்லாத பிசாசே, இயேசுவின் நாமத்தினால என் தூக்கத்தை கெடுக்க ஒரு அசுத்தாவிய வெளியே, இயேசுவின் நாமத்தில் நல்ல நிதிரை வருவதாக. என்னப்பா நைட்டு தூக்கம் வந்துச்சுன்னா முழிச்சதுன்னா எல்லாத்துக்கும் சொல்றேன், எந்திரிச்சு வெளியே சுத்தி ஒருத்தர் வீட்டை பார்த்துட்டு வா, லைட்டை போடு, டக் டக்குங்க போடு, பார்த்துக்கோ. சும்மா காரணம் இல்லாம உன் காதல என்ன வராது, இன்னும் கூட ஒன்னு விட்டு விட்டு கத்தனை ஞாபகப்படுத்துறாரு. கத்த சொல்றாரு, உன் தலையில் இருக்கிற முடியெல்லாம் நான் எண்ணி வச்சிருக்கிறேன், இதுதான் வேலையா, எனக்கு சித்தம் இல்லாம அதுல ஒண்ணு கூட கீழே விழாது. என்ன அர்த்தம், ஏன் உன் வீட்டுல இருக்க தென்னை மரம் விழாதுன்னு சொல்லக்கூடாதா, சொல்லாம சொல்லக்கூடாதா, சொல்லுங்க எனக்கு சித்தம் இல்லாம உன் கதவு கீழே விழாது அப்படின்னு சொல்லிருக்கலாமே. ஏன் கதவை பத்தி பேசல, ஏன் தென்னை மரத்தை பத்தி பேசல, எங்க வந்துட்டாரு, அது வளர்த்துல காரணம் தான் அப்பா, அது எனக்கு இல்லாமீங்களா, ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வர்றாரு அதை கண்டுபிடிச்சிக்கோ, ஏதோ ஒன்று சொல்ல வர்றாரு அதை கண்டுபிடிச்சிக்கோ. முதல்ல என்ன சொல்ல வர்றாருன்னா, மயிறு கீழே வந்தா யார் ரொம்ப வார்த்தை, ஒரே ஒரு மயிறு விழுது, ஒரு அம்மாவுக்கு முடியே உதிராது, ஒரு மயிறு கீழே விழுது முதல் தெரியுமா, அப்படியே வந்தா கவலைப்படுவாளா. அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு இழப்பு உனக்கு நேரிட்டாலும் எனக்கு சித்தம் இல்லாம நடக்காது, ஆமேன்னு சொல்லுங்க. கண்ணுக்கு தெரியாத இழப்பு, கண்ணுக்கு தெரியாத இழப்பு வந்தாலும் எனக்கு சித்தமெல்லாம் என்ன செய்யாது, வராது. நான் உன்னை பாதுகாத்துட்டு இருக்கிறேன், இஸ்ரேல் வேலை காக்கிற தேவன். இப்ப மசர் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க, ஆங்க தூங்கிட்டாரா, இல்ல நான் சொல்றது புரியுதுங்களா, புரியலையா, உங்களுக்கு மயிறு கேள்வி வந்துச்சுன்னா அவர் தூங்கிட்டாரா, இல்ல அவர் தான் கண்ணு உறங்காம பாதுகாக்கிறேன்டாரு, புரியுதா. அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, எனக்கு சித்தம் இல்லாம ஒரு நஷ்டம் கூட வாழ்க்கையில வராது. அதே போல உங்க சமாதானமும் போகக்கூடாது, உங்க சமாதானம் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. நீங்க சிறுபுலத்தனமா இப்ப சமாதானத்தை இழக்கிறீங்க, அதிலும் கூட நான் சில காரியங்கள் சொல்லி கொடுத்துறேன், சொல்லி கொடுத்து முக்கியமானது எல்லாம் என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. எந்த தேவன், நம்மளை பரிசுத்தம் பண்றதுக்கு எந்த தேவன் வரணும், பல்லு பல்லு எனக்கு வழி ஒரு வாரமா, ரைட், எனக்கு எந்த டாக்டர் நான் போகணும், இப்ப எனக்கு பரிசுத்தமாக்குறதுக்கு நான் எந்த டாக்டர்கிட்ட போகணும், பரிசுத்தம் உள்ள தேவன் தான் வரணும். இப்ப யார் வரா, சமாதானத்தின் தேவனை பரிசுத்தமாகிறார், எப்படிப்பா எப்படி, புரியுதா, இதையும் மறந்துட்டு உட்காந்துட்டு கூடாது. அதாவது நீ தப்பு பண்ணும்போது தேவனுக்கு சித்தமில்லாத ரூட்ல நீ போயிட்டு இருக்கும்போது கத்திரனோட பேசணும் இல்லையா, அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா உனக்கு சமாதானம் போகணும். உனக்கு என்ன ஆகும், ஏதாவது நான் சொல்றது எப்படி புரிய வைக்கணும் தெரியல, இதுதான் கடவுளுடைய பாஷை, இல்ல வேற ஏதாவது அறிவு உங்களுக்கு அறிவா இருந்துச்சுன்னு சொல்லுங்க, அதையும் கடவுள் செய்வார், இல்ல இதை விட பெஸ்ட் வழி தான் சொல்லுங்க. நீ ஒரு தப்பு பண்ற அது உனக்கு தெரியல, ஆனா தப்பு உனக்கு சொல்லணும், நீ சரி நினைச்சிட்டு இருக்கிற ஆனா நீ பண்றது தப்பு, உனக்கு அவர் சொல்லணுமா சொல்லக்கூடாதா, எப்படி சொன்னா புரியும், நீ சொல்லு சரி, சூழ்நிலை என்ன கொண்டு வரணும், தடையை கொண்டு வரணும், நீ ஒரு காரியம் செய்யாதாக தடை கொண்டு செஞ்சுட்டே வந்து உட்காந்துட்டு இருக்கிற, மென்னும் மொழியும் தொடச்சிட்டு உட்காந்துருக்கிற,
இப்ப என்ன தடை கொண்டு வருது? அப்ப கவனிங்க, அப்ப தேவனுடைய பாஷை என்னன்னா உன்னுடைய சமாதானத்துல கொஞ்சோண்டு குறையும். உன்னுடைய சமாதானத்துல இத நான் கண்டுபிடிக்கிறதுக்கு 20 வருஷம் ஆச்சு, நீங்க இப்ப கத்துக்கோங்க. நீ சொல்லுங்க, சமாதானம் கொஞ்சோண்டு குறையும். சமாதானம் குறைஞ்ச உடனே எப்படி குறையும் நீங்க சொல்லுங்க. இப்போ வந்து விக்கிக்கு சமாதானம் போகணும், என்ன செஞ்ச சமாதானம் போகும் அப்படின்னா அது விக்கிக்கு மட்டும் தான் தெரியும். இல்ல ஒரு வார்த்தைக்கு சொல்றேன், எனக்கு 10 காசு போனாவே எனக்கு சமாதானம் போயிடும். என்ன பொறுத்தளவு புரியுதுங்களா? உனக்கு 1000 ரூபாய் போனவர என்ன செய்ய மாட்டேனே, ஒரு வார்த்தைக்கு சொல்ல வரேன் போட்டோம் அப்படிங்கிற. அப்ப உனக்கு என்ன செஞ்சா சமாதானம் போகும் யாருக்கு தெரியும்? ஆண்டவர் தெரியும். 10 மணிக்கு காதலி வரேன்னு சொல்லிட்டு 10:10 வரைக்கும் பேசல, அப்பனா உனக்கு உனக்கு சமாதானம் போகுதுன்னா உனக்கு சமாதானம் போகுது. இருக்கட்டும், ஓகே. எப்படியோ உனக்கு என்ன போகுது, உனக்கு போகுது. நீ என்ன நினைச்சுக்கிற தெரியுமா, நம்ம பண்ற தப்பு பாருங்க, உடனே அவங்க மேல தப்பு சொல்றோம். என்ன சொல்றோம்? உடனே அடிச்சிடறோம். ஒரு வார்த்தை சொல்றேன், பட்டாரம் அடிச்சிடறோம். என்ன எழுதி பாக்குற அப்படிங்கிறோம். நீ செஞ்சது ரைட் தான், மாம்சீகமா அவன் மேலதான் தப்பு, மாம்சீகமா அவன் மேல தப்பு, நீ அடிச்சது சரி. ஆனா ஆவிக்குரிய பிரகாரமா அவ செஞ்சது சரி, நீ செஞ்சது தப்பு. இத நான் கண்டுபிடிக்கிறதுக்குதான் எனக்கு ஏகப்பட்ட வருஷம் ஆடிச்சு. புரியுதா? ஏன்னா பட்டாரம் திட்டுறோம், பட்டாரம் அடிச்சிடறோம், சூழ்நிலையை தப்பு சொல்லிடுறோம். உலகத்துல அத்தனை பேரை வச்சு நியாய தீர்ப்பு சொன்னாலும் ஒரு சேர் தான் சொல்லுவான், நீ செஞ்சதான் சரிமா. ஆனா கடவுளுடைய மூஞ்சில முழிக்கும் போது அவரு சொல்லுவாரு, இல்லப்பா நீ பாத விலகுன நான் பேசினேன், நீ பாத விலகுன நான் பேசினேன். உனக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுதா சொல்லுங்க. நீங்க வந்து மார்த்தாந்தத்துல பைபிள் ஆசிரியர் படிச்சுட்டு இருக்கிறேன். அப்ப வந்து பாஸ்டர் எனக்கு விசிட்டிங் போக சொன்னாரு, விசிட்டிங் போனேன். விசிட்டிங் போகும்போது நான் பாஸ்டர் இல்ல, ஒரு பாஸ்டருக்கு முன்னாடி வால் முளைச்ச மாதிரி நான் குரு நல்லா சீசர்கள் நாங்களாம் எப்படி ஊழியம் பண்றோம் கத்துக்கிறோம். நாங்க கொடுக்குற டிஜே குடிச்சிட்டு மிக்சரை தின்னு உட்காந்துட்டு போய் வேலை அதையும் சொல்லி கொடுத்தாரு. ஃபுல்லா தீங்கூடாண்டுவார் எங்க பாஸ்டர், ஃபுல்லா தீங்கூடாது. முத தடவை போற வீட்டில் காணிக்கு வாங்க கூட நிறைய சொல்லி கொடுத்துருவார். என்னடா அவரும் வாங்க மாட்டார் பாஸ்டர் செல்ல, இல்லைன்னா லப்ப லப்பு நீங்க கூடாது, பொறுமையா தின்னும்பார். எவ்வளவு பசினாலும் பொறுமையா தின்னும்பார். போனோடனே கட்டு கட்டுன்னு கட்டக்கூடாது. அப்பா கத்தர் கொடுத்தாரா, கத்தர் சொத்து சொல்லிட்டு கொஞ்சம் வேணாங்கன்னு சொல்லி கேட்கக்கூடாது. அவன் என்ன கசப்பு கொடுத்தாலும் குடிக்கணும், இதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு எனக்கு ஆண்டவர். அதே போல ஊழியத்துக்கு போகும்போது அவசரப்பட்டு கடையில் டீ சாப்பிடக்கூடாது. ஏன் நீ எங்க போற, அவங்க வீட்டில் நான் சோறு போட மாட்டேனா, போட மாட்டேனா? உனக்கு என்ன அவசரம், உனக்கு நான் தான் ஊழியத்துக்கு கூப்பிட்டேன், ஏன் உன் பயில காசு எடுக்கிற? சரி, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் விட்டுருங்க. அவன் கசப்பான தான் கொடுப்பான், நீ என்ன செய்யணும் எப்படி இருக்குன்னு கேட்பான். நல்லா இருக்குன்னு போய் சொல்லாருனாலும் பரவாயில்லைங்க, நல்லா இருக்குதுங்க. ஏன்னா அவன் மனசு கஷ்டப்படக்கூடாது போய் சொல்றோம். நான் வாழ்க்கையில மறக்கவே முடியாது, கேரளாக்கு போய் போனவுடனே முதல் விசிட்டிங்ல முட்டையை போட்டு டிகாஷன்ல கொடுத்தான். எனக்கு கவுள் வாட தூக்குது, ரெண்டு வாய் குடிச்சிட்டு கேக்குறேன், இந்த தம்பரை சரியா கழுவுங்களான்னு கேட்டேன். அந்த அம்மா சொல்லிச்சு, நல்லாதான் கழுவுனாங்க. நாங்கள ஏங்க ஏங்க, இல்லைங்க முட்டை ஸ்மெல் வந்துகிட்டே இருக்குன்னு. ஐயா அது முட்டை டீயான்னா, ரொம்ப பிடிச்சவங்களுக்கு இதை போட்டு தருவோம் நாங்க. அத நான் குடிக்கிறதுக்குள்ள நான் பட்டப்பாடு கேட்காம இருந்தாவது கவுள் வாட கவுள் வாட ரொம்ப குடிச்சிருப்பேன். இவ வேற சொல்லிட்டா டிக்கேஷன்ல ஒரு முட்டையை உடச்சு ஊத்தி பாருங்க, அப்படியே காஃபி கலர் வந்துடும். டிக்கேஷன்ல நீங்க பால் ஊத்த கூடாது, ஒரு முட்டையை உடச்சு கலக்கம் கரெக்ட் கரெக்ட் இருக்குங்க, என்ன அதுன்னு பாருங்க, அப்படியே டீ கலர் வந்துடும். நான் கவுள் வாட கவுள் வாட உட்காந்துட்டு இருக்கிறேன். சரிங்க, நான் என்ன சொல்ல வரேன், நீங்க விசிட்டிங் போனேன், விசிட்டிங் போனேன். அந்த மாமியாக்காரி 60 வருஷம் விசுவாசி, கதருக்கு சோத்திரம் பாஸ்டர், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ். அவன் கரெக்டா கத்தருக்கு கொண்டா தருங்க. என் மருமக பாருங்க, 4 நாளா சண்டை போட்டு எங்கிட்ட பேசாம இருக்கிறான். முந்தானத்து பெஞ்ச மலையில நேத்து முளைச்ச காலம் ஏத்து ஏத்து பேசுது. உங்களை கத்தர் கொண்டு வந்திருக்கிறாரு, இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிட்டு போறீங்க. யார? நான் தான் இருக்கிறேன், வேற யாரும் இல்லை. என்கிட்ட சொல்லுது,
எனக்கு ஏற்கனவே பாடம் கத்து கொடுத்துருக்காரு ஆண்டவர். பிடிக்கிறமா மோத ஒரு ரசம் தருமா அப்படின்னு. உடனே நீதிமொழிகள் 16:7, ஒருவனுடைய வழிகள் கத்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருவை அவனோடு சமாதானமாகும்படி நான் செய்வேன், கத்தர் செய்வார். அந்த ஒருவன்களை வாசித்துக்கிட்டு நீ உன் பேரை போடுமானே, சரி உன் பேரை என்னுடைய வழின்னு சொல்லி வாசிமானே. என்னுடைய வழிகள் கத்தருக்கு பிரியமா இருந்தால் என்னுடைய சத்துருவை அந்த சத்துருவை தூக்கிட்டு என் மருமகளன் போடுமானே. சத்தியமா அது நடந்தது, நான் அதை கதை கட்டல. என்னுடைய வழிகள் கத்தருக்கு பிரியம் இருந்தால் என் மருமகளை என்னோடு சமாதானமாகும்படி கத்தர் செய்வார். இப்ப இந்த வசனத்தின் அடிப்படையில் தப்பு உங்க மேலேயா உங்க மருமக மேலேயான்னு கேட்டேன். அவ எனக்கு வைக்கிற ஆப்பு நான் உனக்கு ஆப்பு வைக்க மாட்டேனா? இங்கதான் கத்தர் எல்லாத்துலயும் உருவாக்கி வச்சிருக்காருல்ல நம்மள. அவளுக்கு வச்ச மொத ஆப்பு வச்சு விட்டா தான் அவளுக்கு கடைசி ஆப்பு. இந்த மறந்துடாது, உன் மருவ மேல தப்பு இல்ல, உன் மேலதான் தப்பு. மொதல் நீ மனம் திரும்பு, அவளை காலில் உண்டு மன்னிப்பு கேட்பாரு. ரத்து மாண்டி கிளம்பிட்டேன், நான் மருமகளுக்கு அட்வைஸ் பண்ணல. நான் அட்வைஸ் பண்ணது யாருக்கு? தப்பு யாரு மேலதான்? உண்மையான தப்பு எழுத்துக்குரிய பிரகாரமா தப்பு யாரு மேலதான்? நீ எங்க பாத தவறுன்னு சரி பண்ணிக்கணும் சொன்னேன். நீ எங்க வழி தப்பி போறேன்னு கண்டுபிடி. புரியுதாமா மல்லியா சிஸ்டர்? இன்னைக்கு நான் சொல்றேன், எல்லாத்துக்கும் சொல்றேன், 10 ரூபாய் தொலைஞ்சாலும் ஒருத்தன் காரியம் ஓவரகட்டில் துப்புனாலும் தப்பு அவன் மேல கிடையாது, உன் மேலதான் தப்பு. அந்த தப்பு விட்டுருங்க, அவனை செருப்பால் அடி, கோர்ட்டில் கேஸ் போட்டு பணம் வாங்கிக்க, அது அடுத்த பிரச்சனை. ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமா நீ எங்கேயோ ரைட்டோ லெப்டோ போனதுனால கத்தர் உன்னோடு பேசுகிற பரிபாஷைகள் அதெல்லாம் புரியுதா? இதை அசால்ட்டா வச்சுட்டு இருக்காதிங்க. உனக்கு சமாதானம் போகவே கூடாது. ஆமின்னு சொல்லுங்க. உனக்கு உன் சமாதானம் குறைஞ்சதுன்னா உடனே யார்த்த கேட்கணும்? ஆமா ஆண்டவரே நான் என்ன தப்புன்னேன் யோசி. முத நாள் செஞ்ச தப்பு அடுத்த நாள் திருத்த மாட்டாரு, ஏன்னா அதுக்குள்ள நீ மறந்துடுவ. ஃப்ரெஷ்ஷா கத்தர் பேசுவார். ஆமின்னு சொல்லுங்களேன். நல்லது, உனக்கு வரக்கூடிய தண்டனையிலேயே சிக்ஷையிலேயே உனக்கு க்ளூஸ் நிறைய பிட்டு கொடுப்பார். நிறைய பிட்டு அதில் இருக்குது. எதுல உனக்கு கிடைக்கக்கூடிய நஷ்டத்துல உனக்கு வரக்கூடிய சமாதான கேட்டுல என்ன இருக்குது? உன் பிள்ளைக்கு பிட்டு தரணுமே, பிட்டு தராரு கத்தர். புரிய வைக்கிட்டுங்களா? ஏன்னா ஏற்கனவே சொன்னதான் மறுபடியும் புரிய வைக்க, மனசை ஸ்டாப் வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், நான் எதோ பண்ணாலும் பரவாயில்ல. ஒருத்தனுக்கு இந்த இடத்துல அடிபட்டுச்சான், அடிபட்ட உடனே டாக்டர்கிட்ட போயிருக்கிறான். அவன் சொன்னானா, அப்பா ஆமாப்பா நான் டாக்டர் தான், ஆனா கைக்கு பாக்குறேன் நான் டாக்டர் நான் இல்லைன்டானா. அப்ப கைக்கு பாக்குற டாக்டர் எங்க இடத்த வரைஞ்சிக்கிட்டு இருக்கு, கிழக்குத்தல இருக்கான் போன்ட்டான். கிழக்குத்தல போயிட்டு சார் கை டாக்டரா சார்? ஆமா சார், சீக்கிரம் பாருங்க சார். சார் நான் கைக்கு தான் டாக்டர், முழங்கைக்கு மேலதான் பார்ப்பேன், முழங்கைக்கு நான் பார்க்க மாட்டேன். அப்ப அந்த டாக்டர் அது 11வது கிளாஸ்ல இருக்காருங்க, 11வது கிளாஸ்ல போறான். ஐயா ரத்தம் வடிச்சுட்டே இருக்குதுயா, நீ முழங்கைக்குள்ள பாருங்க. ஆமாயா பாரியா? ஐயோ சார் இது முழங்கை இல்ல சார், இது மணிக்கிறது, இது வந்து உள்ளங்கை சார். இது உள்ளங்கைக்கு படிக்கிற டாக்டர் அங்க இருக்கிறான் சார். உள்ளங்கை டாக்டரை போய் பார்த்தா சார் ரத்தம் வடிச்சுட்டே இருக்கு பாருங்க சார். சார் சாரி சார், நான் உள்ளங்கைக்கு தான் படிச்சிருக்கேன், விரலுக்கு படிக்கல. விரலுக்கு போனேன் சார், விரல் தாருதான். யோ ஏயா நான் சாகுறேன், பாதி ரத்தம் வந்துருச்சியா பாரு, என்ன சீக்கிரம் காட்டு. அடடே உனக்கு ஆள் காட்டுகள் வந்துருக்குதான், நான் நடுவர்கள் படிச்சிருக்கேன். நானும் கத்தர் எனக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னா, உலகம் இப்படி வளர்ந்துட்டு இருக்குதா? உலகம் இப்படி ஒரு கற்பனை தான், உலகம் இப்படி வளர்ந்துட்டு இருக்குதா? அப்ப ஆண்டர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, இங்க அடிபட்ட ஒரு அர்த்தம் சொல்லுவேன், இங்க அடிபட்ட ஒரு அர்த்தம் சொல்லுவேன், 10 மணிக்கு அடிபட்ட ஒரு அர்த்தம் சொல்லுவேன், 12 மணிக்கு அடிபட்ட ஒரு அர்த்தம் இருக்குது, 1 மணிக்கு அடிபட்ட ஒரு அர்த்தம் இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. கண்டுபிடிச்சா கண்டுபிடிச்சிடலாம். காலில் 10 மணிக்கு சமாதானம் இருக்குது, 12 மணிக்கு போதா? 10க்கு மேல யோசி. நீ நேர்த்தன யோசிச்சுட்டு இருக்காத. ஹலோ புரியுதா? 10 மணிக்கு சந்தோஷமா இருந்தல நல்ல, உனக்கு தெரியும்ல, உனக்கு தெரியும், அதையும் காமிச்சிட்டு வர்த்தாரு. ஏன்னா உனக்கு எப்ப தப்புன்னு தெரியணும்ல. நீ 10 மணிக்கு ஊன்னு வந்து 12 மணிக்கு ஊன்னு வந்தா தப்பு எப்பன்னு தெரியாது. அதனால 10 மணிக்கு உனக்கு ஒரு குசியை கொடுப்பாரு. உனக்கு நல்ல தேவ சமாதானம் தெரியும், வண்டி எடுக்கும்போது நல்லா பீஸ்ஃபுல்லா வண்டி எடுப்பேன். ரைட்டா? 12 மணிக்கு சமாதானம் போச்சு. எப்படி போச்சு? அப்ப 10 மணிக்கு மேல ஆங்க யாருக்கு போன் போட்ட, எங்கிருந்து போன் வந்துச்சு, என்ன செஞ்ச ஏதுன்னு கொஞ்சம் யோசிச்சோன்னா என்ன வந்துடும், கணக்கு வந்துடும். புரியுதா? இது முசிறி சபையில தவிர வேற எந்த சபையும் சொல்லி கொடுக்க மாட்டோம். என்ன சார் கண்டுபிடிங்க, கத்தருடைய பாஷையை கண்டுபிடிங்க. நீதிமொழிகள் 16:7 எழுதிட்டியா? அதான் மனப்பாடம் பண்ணணும். ஒரு தடவை சொல்லுங்க, ஒருவனுடைய வழிகள் கத்தருக்கு பிரியமா இருந்தால் யாருடைய வழி?
உன் வழி கத்தருக்கு பிரியமா இருந்துச்சுன்னா உன் சத்ருவை உன்னோடு சமாதானம் ஆகும்படி கத்தர் செய்வாராம். நீ போய் காலில் வந்து கஞ்ச வேணாமா, அவன் என்ன செஞ்சிருவானா, அவனை நான் கொண்டு காம்ப்ரமைஸ் பண்ணிவிடுறேன். நீ போய் கெஞ்சாத, நீ செய்ய வேண்டிய வேலை என்ன வேலை, உனக்கும் எனக்கும் உள்ள ரூட்டை சரி பண்றது உன் வேலை, அவனுக்கும் உனக்கும் உள்ள ரூட்டை சரி பண்றது என் வேலை. புரிசஞ்சல்ல புரிசஞ்சல்ல நீங்க சொல்றீங்க, அது உங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரியும், யார் சரியில்லை, உனக்கும் கத்தருக்கும் ஆடிக்கிட்டு இருக்குது டகரடப்பா. அதனால உனக்கு உன் புருஷனுக்கு உனக்கு வந்துச்சு கெடு, கடவுளை தெரிஞ்ச பிறகு சொல்றேன், புரிஞ்சுச்சுக்கோங்க. புரியுதுங்களா, நம்ம ரூட்டை நம்ம சரி பண்ணிட்டோம்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை ரூட்டையும் சரி பண்ணியாச்சு. ஆமேன்னு சொல்லுங்களேன், புரியுதுங்களா. அதனால சரி, இதெல்லாம் தேவன் நம்மளோட பேசுகிறதான ஒரு காரியங்கள். அப்ப பாருங்க, மேகம் புறப்படும் பொழுது புறப்படும் இப்படிப்பட்ட காரியங்களே தேவன் அதே போல கத்தரவங்க வட்டி பேசுவாரு. அதெல்லாம் நீங்க நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஒன்னு சாமியல் புத்தகம் 15:25-28 வரைக்கும். நான் கான்டெக்ஸ்ட் சொல்லிடுறேன், நான் பின்னணி சொல்லிடுறேன். ஏற்கனவே தெரிஞ்சாதான் நீங்க காதல கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வார்த்தையை சொல்றேன். எது வாச்சு நீ? 24 வாச்சுட்டியா நீ? ஏன் செஞ்சு 23 தான் சொன்னேன். 25 இருந்தா? சரி சரி. இப்போதும் நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கத்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வாரும் என்றான். கான்டெக்ட் பின்னணி சொல்றேன். கத்தர் இஸ்ரவேல் ஜனங்களில சவுல் என்பவனை ராஜாவா வச்சிட்டாரு. எதிரி ராஜாவோட சண்டை போட்டு எதிரி ராஜாவை கொன்னுரு, அவன் ஆட்டு மாட்டை கொன்னுரு அப்படின்னு கத்தர் சொல்லியிருக்கிறாரு. இவன் கொல்லாம வந்துட்டான், இவன் கொல்லாம வந்துட்டான். அதுக்கு கத்தர் என்ன சொன்னாரு 23 அப்படின்னா, இரண்டகம் பண்ணுதல் இல்ல இல்ல 22 கத்தர் சொல்றாரு, கத்தருடைய சத்தத்துக்கு கீழ்படிவதை பார்க்கலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கத்தருக்கு பிரியமா இருக்குமோ, பலியை பார்க்கலும் கீழ்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். நீ கோழி வெட்டு கடா வெட்டு சர்ச்சுக்கு வா, நீ தசமமா கொடு காணிக்கை கொடு என்னமோ கொடு, கத்தர் பேசுறதுக்கு நீ கீழ்படிக்கணுமா கீழ்படிய கூடாதா? இதுதான் மேட்டர். இவன் அதான் தப்பான்டான். நீ கடா வெட்டுறேன்னு சொல்லிட்டு கத்தருடைய வார்த்தை மீறுவியா? கெடா வெட்டதுக்கும் கத்தர் அதுக்கான சம்பந்தம். கெடா வெட்டது முக்கியமா, என் வார்த்தை கீழ்படுவது முக்கியமான ஆண்டர் பிடிச்சுக்கிட்டார் சவுல. பிடிச்ச உடனே இவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, 24 வாசிக்கும் போது 23 வாசிக்கும் போது கடைசி பகுதி என்ன சொல்றாருன்னா, கத்தருடைய வார்த்தையை புறக்கணித்து அப்படின்னாலே அவர் உண்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றார். இவன் ராஜாவா இருக்கிறான், சாமுவேல் திருக்கு சொல்றான், இனிமே யாரா இல்ல நீ, இனிமே நீ ராஜாவா இல்லாதபடி நினைஞ்சிட்டார் கத்தருடைய ராஜ்ய பார்த்து தள்ளிட்டாரு அப்படின்னு சொல்றான். முக்கியமான விஷயம் கவனிக்கணும். அப்பொழுது சவுல் சாமுவேல் நோக்கி, நான் கத்தருடைய கட்டளையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதுனாலே பாவம் செய்தேன், நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன், இப்போதும் நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கத்தரை பணிந்து கொள்ளும்படி என்னோட கூட திரும்பி வாருங்க என்றான். சாமுவேல் சவுளை பார்த்து, நான் உம்மோட கூட திரும்பி வருவதில்லை, கத்தருடைய வார்த்தைகளை புறக்கணித்தீர், நீ இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு கத்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றான். போகும்படி சாமுவேல் திரும்புகிற போது சவுல் அவன் சால்வையின் தொங்கலை பிடித்துக் கொண்டான், அது கிழிந்து போயிற்று. அதெல்லாம் சொல்லுங்க, சால்வை கிழிஞ்சு போச்சு. யாரு சால்வை? அவன் சால்வை இல்ல, ஊழியக்காரனுடைய சால்வை. அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கத்தர் இன்று உம்மிடத்திலிருந்து இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு, அந்த வார்த்தையை கவனிங்க, உம்மை பார்க்கலாம் உத்தமனா இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். என்ன சொல்ற அக்கம் முடிதான் பாருங்க, முடிச்சிடறேன் சார், தூங்காம கேளுங்க. என்ன செய்யலாம், என்ன சொல்றாரு பாருங்க. அதாவது நான் விஷயத்த சொல்லிருந்தேன், என்ன சொல்ல வராங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. கிழிஞ்சது சால்வை இல்ல, கிழிஞ்சது உன் ராஜ்ய பாவம். அர்த்தம் புரியுதா? அப்ப தேவனுடைய லாங்குவேஜ்ல இது ஒரு முக்கியமான லாங்குவேஜ். கடவுள் எப்படி பேசுவார்னா, சிம்பாலிக்கா பேசுவார். எப்படி பேசுவாருங்க? சிம்பாலிக்னா தமிழ் எப்படி சொல்றது? குறிப்புரிதா? அடையாளத்தின் மூலமாவா? சிம்பாலிக்கா சிக்னல் காட்டுற மாதிரி இவர் சிம்பாலிக்னு சொல்றாரு. சரி, கவனிச்சுக்கோங்க. என்னன்னு அப்படின்னா, இதெல்லாம் உலக ஜனங்களுக்கு புரியணும். இப்ப சொல்றேன் பாருங்களேன், இப்ப புரியுது. ஒரு கண்ணாடி நம்ம உடையுது. இப்ப யோசிக்கிறான், யாரோ நம்ம வீட்டை சாக போறாங்க,
என்ன பாட்டு உடையக்கூடாதுங்க தெரியுமா உங்களுக்கு சொல்லுவாங்க பெரியவங்க யாரோ சாவ போறாங்க வீடு எரிஞ்ச மாதிரி கண்ணாடி உடையக்கூடாதுமாங்க கண்ணாடி உடையக்கூடாதுமாங்க எண்ணெய் பாட்டில் உடையக்கூடாதுமாங்க புரியுதுங்களா நெருப்புடிச்சு எறியுற மாதிரி கனவு காணக்கூடாதுமாங்க இப்படிலாம் சில எங்க அம்மா சொல்லி கொடுப்பாங்க மரம் விழுகிற மாதிரி கனவு காணக்கூடாதுமாங்க மரம் சாஞ்சிச்சுன்னா யாராவது சாவ போறாங்க புரியுதா சேலை போனா மாத்திராச்சுங்க கத்திர என்னமோ சொல்ல வராரு அத கவனி சேலை போனா போட்டோம் இன்னொரு சேலை வாங்கிக்கலாம் ஆனால் ஆண்டர் என்ன செய்யறாரு பேசுறாரு இதை மட்டும் புரிஞ்சுட்டா போதும் அம்மா கிட்ட மறைக்கலாம் புரண்டாட்டி கிட்ட மறைக்கலாம் நீ தெரிஞ்சுக்கோ நீ மறைக்க வேணாம் நீ தெரிஞ்சுக்கோ சொல்லது புரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கோ ஏதோ ஒண்ணு கத்தர் பேச வராரு உனக்கு கொஞ்சோண்டு காயம் வந்துச்சுன்னா அர்த்தம் பெரிய காயம் வந்த ஒரு அர்த்தம் எல்லா அர்த்தமும் யார்ட்ட இருக்குது ஆண்டர்ட்ட இருக்குது உன் முடியெல்லாம் கத்தர் இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேங்கிறாரு ஆமேன் சொல்லுங்க ஒரு முடி கூட விழாதுங்கிறாரு எப்படி நம்ம போய் ஹாஸ்பிட்டல் போய் படுத்து கொடுக்குறோம் வாயில டியூப் வச்சுக்கிட்டு அதெல்லாம் போக கூடாது நம்ம போக மாட்டோம் புரியுதுங்களா போக சொல்றேன் ஆண்டர்ட்ட சொல்லிருங்க ஆண்டவரு எனக்கு நீங்க பேசுறது புரியணும்னு சொல்லுங்க இங்க மனசுல அவர் ஆவியில பேசும்போதே சிக்னலா சிம்பாலிக்கா பேசும்போதே புரிஞ்சுக்கிட்டா நம்ம ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய அவங்க என்ன செய்யாது வராது ஆண்டு நமக்குள்ள உணர்த்துவார் அவர் ஆவியானவரா இருக்கிறாரு அவர் நமக்குள்ள உணர்த்துவாரு இந்த சமாதானத்திலேயே புரிஞ்சுக்கணும் சமாதானத்திலேயே ஆமா அங்கேயே புரிஞ்சுக்கணும் அதெல்லாம் புரியலன்னு சொல்லும் போதுதான் கொஞ்சம் அப்படியே வெளியரங்கமா வருது கொஞ்சம் வெளியரங்கமா இருந்ததுன்னா உள்ள பேசி நீ நெக்லெக்ட் பண்ணும்போது உள்ள பேசி நீ நிர்விசாரமா இருக்கும் பொழுதுதான் அது எங்க வருது அது வெளியே கொஞ்சம் உங்க அம்மாவோட அறிவுக்கும் வரட்டும் புள்ள தப்பு செய்யறது யாருக்கும் தெரியட்டும் அவங்க அம்மாவுக்கும் தெரியட்டும் அப்படிங்கிற இடம் வரும்பொழுதுதான் அப்படி கொஞ்சம் வெளியே டச் பண்றது இல்லைன்னா உனக்கு எப்ப நீ உள்ளுக்குள்ளேயே உங்கள்ட பேசுற உள்ளுக்குள்ளேயே உங்கள்ட கத்த என்ன செய்யறாரு நீ அதுக்கு கீழ்ப்படிஞ்சது நானே நல்ல பிள்ளை நீ கத்துறது நல்ல பிள்ளை நீ அங்க தகராறு பண்ணும் பொழுதுதான் இப்ப எங்க வருது வெளியே வருது யோனா வந்து ஆண்டர் ஒரு ஊருக்கு போசினார் இவன் படுத்து தூங்கிட்டு இருக்கிறான் ஆனா கடைசியா என்ன ஆயிடுச்சு சீட்டு போட்டு பார்த்து சீட்டு யார் மேல வந்துச்சு ஆமா இப்ப ஊருக்கு காமிச்சு கொடுத்துட்டாரு தப்பு யார் மேலன்னு ரகசியமா கத்திருந்தானா இவனே தப்பிச்சிருந்திருக்கலாம் ஆண்டவரே என்னை மன்னிச்சுக்கோங்க நான் நினைவே போனாலும் நான் திரும்பி வந்துறேன்னு சொல்லியிருந்தா காத்து வந்திருக்காது புயலும் வந்திருக்காது அடங்கி இருக்கும் ஒரு பொருள் நஷ்டம் வந்திருக்காது இவன் உணர தவறும் பட்சத்துல புறஜாதி கதை காட்டுற புறஜாதி காமிச்சு கொடுத்தாரு தப்பு இவன் மேலதான் சொல்லு யோனா வேலை சீட்டு விழுந்தது அப்ப உங்க பேர்ல சீட்டு விழுவாம பாத்துக்கோங்க சீட்டு எப்ப விழுவோம் கத்தர் உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பேசி நீ புரிஞ்சுக்கிட்டா என்ன வராது சீட்டு வராது சீட்டு போட வச்சிடாத சீட்டெல்லாம் விழக்கூடாது நம்ம பேர்ல சீட்டெல்லாம் விழக்கூடாது நான் என்ன சொல்ல வரேன் இது கூட எரோபியாம் சொல்ற ஒரு ராஜா இருப்பான் சாலமோனுக்கு போறத பிள்ளைங்கள ஒரு தீர்க்கதரிசி போவான் புது சாலை வச்சிருப்பான் பன்னெண்டா கிழிப்பான் பன்னெண்டா கிழிச்சதுல பத்து பீஸ் எடுத்துக்கோமா அவனுக்கு ஒண்ணும் புரியல பத்து பீஸ் எடுத்துக்குவான் இப்ப சொன்னாங்க 12 கோத்திரத்துல 10 கோத்திரம் உனக்கு அப்படிமா 2 கோத்திரம் தனியா பிரிச்சிருவாங்க இன்னிலிருந்து நீ 10 கோத்திரத்துக்கு ராஜா எதுக்கு டீயா கொண்டாந்து தர நல்லா இருக்குன்னு சொன்ன பாவத்துக்கா இனிமே ஒரு டீ மாத்திரம் போதும் இனிமே ஒரு டீ மாத்திரம் கொடுங்க இனிமே போதும் இடையில இனிமே தண்ணி குடிச்சுக்கிறேன் கவனிக்கலாம் டீ இல்லைன்னா தான் பிரசனத்தை நிறுத்துவேன் டீ குடிச்சுட்டு கத்திட்டு இருக்க மாட்டேன் அறிவு இருக்கு அவளுக்கு சரி முடிச்சிடறேன் சரி கவனிங்க ரைட் சரி இது புரிஞ்சுட்டீங்களா அப்ப தேவன் சிம்பாலிக்கா பேசுவார் தேவன் சிம்பாலிக்கா ஆமா அதுலயே நீங்க நைஸா புரிஞ்சுக்கணும் பொண்டாட்டிக்கு தெரியாமலே நீங்க தெரிஞ்சிடணும் பொண்டாட்டிக்கு தெரியற மாதிரி சீட்டு போட விடக்கூடாது அது பெரிய சிக்கல் அல்லவா அம்மாளுக்கு தெரியாமலே கதையை முடிங்க நான் சொன்னா புரியலையா உங்களுக்கு காதலிக்கு தெரியாமலே சப்ஜெக்ட முடிங்க அங்கேயும் சீட்டு உழுத பிறகு அப்புறம் ஒன்னும் செய்ய முடியாது சீட்டு உழுந்துருச்சுன்னா அப்புறம் போச்சு என்ன தப்பண்ண அடுத்தகள் அங்கந்தோறும் வருமா வரதா வரும் அதனால நான் என்ன சொல்றேன் நிர்விசாரமா அதெல்லாம் அசால்ட்டா நடந்துச்சு யார்த்தானா சொல்லலாம் கடவுள்கிட்ட சொல்லக்கூடாது ஏன்னா அவர் சொல்லிட்டாரு முடிவு என்ன செய்யாது
விழாது என்ன அர்த்தம் அதான் புரிஞ்சுக்கோங்க விக்கி உனக்கு புரியுதா முடி விழக்கூடாது இந்த முடி இல்ல ஸ்பிரிச்சுவலா உனக்கு ஒரு லாஸ் வரக்கூடாது அப்படின்னா பாத்துக்கோங்க அப்படின்னு அர்த்தம் ரைட் இன்னும் கூட ஒரு காரியம் சொல்றேன் ஒன்னு சாமியல் ஆறு இதோட முடிக்கிறேன் ஒன்னு சாமியல் ஆறு ஆறுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் இது கான்டெக்ஸ்ட் நான் சொல்லிடுறேன் ஒரு நிமிஷம் இது மாத்திரம் வாசிச்சுட்டு நான் முடிச்சிடறேன் அதாவது நீங்களாம் புரியறதுக்காக தான் இவ்வளவு நான் வாசி சொல்றேன் வாயிலே சொல்லிட்டு போயிடுவேன் சரி வாசி ஆறுல இருந்து வாசி என்னமா இது ஒன்னு சாமியல் ஆறுல ஆறுல இருந்துதானா ஏன் அந்த என்ன உளர்றீங்க எனக்கு ஒண்ணும் புரியல ஏன் பைபிள்ல வேற இருக்குது இல்ல 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 ஆறு வாசிக்கிறோம் வாசிங்க ரைட் தான் எகிப்தரும் பார்வோனும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தின போது போல நீங்களும் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்துவானேன் அவர்களை அவர் தீங்காய் வாதித்த பின்பு ஜனங்களை அவர் அனுப்பிவிட்டதும் அவர்கள் போய்விட்டதும் இல்லையா இல்லையோ கவனிங்க என்ன பேசுறாருன்னு சொல்ற இப்போதும் நீங்கள் ஒரு புது வண்டியில் செய்து நுகம் பூட்டாதிருக்கிற இரண்டு கறவை பசுகளை பிடித்து என்ன பசுங்க அப்படின்னு என்ன அர்த்தம் கண்ணு போட்டிருக்குது ரைட்டா அவைகளை வண்டியில கட்டி அவைகளின் கண்டுக்குட்டிகளை அவளுக்கு பின்னாக போக ஒட்டாமல் வீட்டிலே கொண்டு வந்து விட்டு புரிஞ்சுக்கோங்க பின்பு கத்தருடைய பெட்டியை எடுத்து அதை வண்டியில மேல் வைத்து விடுங்க சரி நான் மிச்ச கதையை சொல்லிடுறேன் எது வரைக்கும் வாசி சொன்னேன் பன்னெண்டு வரைக்குமா சரி அப்பொழுது அந்த பசுக்கள் பெத்லகேமுக்கு போகிற வழியில செவ்வையாய் போய் வலது இடத பக்கமாய் விலகாமல் பெரும்பாதையாய் நேர்வழியாய் கூப்பிட்டு கொண்டே நடந்தது பதினாலா வேணா தேவையில்லை நான் சொல்றேன் இல்ல அது நான் சொல்ல வந்தது அது இல்ல நான் சொல்ல வந்தது என்னன்னா கவனிங்களேன் இப்ப உடன்படிக்கை பெட்டி எதிரி ஜனங்கள் கொண்டு போயிட்டாங்க அந்த உடன்படிக்கை பெட்டி எங்க போகுதோ அங்க சாவு வந்துருது சாகாதவனுக்கு மூலவியாதி வந்துருச்சு இப்ப அவன் என்ன சொல்றானுங்க அவனுக்கு புரியுது பாரு இந்த பெட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அதெல்லாம் புரிய வேணாமா தேவையில்லாத ஒருத்தனை வீட்டுக்குள்ள வச்சா அவன் திருடன் ஒரு வார்த்தைக்கு அவன் வீட்டுக்குள்ள வந்துட்டான் உனக்கு அது தெரியுதா அவனை போலீஸ் தொலைவிட்டு இருக்குது நீ வீட்டுக்குள்ள வச்சு சோறு போட்டுட்டு இருக்க போலீஸ் நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரப்போகுது கத்திர என்ன செஞ்சானோ இப்ப இவங்கிட்ட அப்படித்தானே பேசினாரு இந்த உடன்படிக்கை பெட்டி நீ வச்சிருக்க இந்த பெட்டி இருக்க வேண்டிய இடம் இங்க அல்ல அப்படின்னு அவங்கிட்ட பேச அவன் புரிஞ்சுக்கிட்டான் எப்படி புரிஞ்சுட்டாரு ஊரே சாவு ஊரே மூலவியாது அப்ப அவன் என்ன சொன்னான் ரைட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கும்போது இப்படி நடந்துச்சு அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே விட்டாங்கல்ல அது போல ஆண்டவர் ஏதோ ஒன்று சொல்ல வராரு இந்த பெட்டி இங்க இருக்க கூடாதுன்னு சொல்றாரு சரி இது பெட்டி இது எதாச்சும் நடந்துச்சா கடலால் வந்துச்சா ஒரு பரிச்சை வைப்போம் கண்ணு போட்ட பசுமாட்டை எடுத்து கண்ணு போட்ட பசுமாட்டை எடுத்து வண்டியில கட்டினா மாடு போகுமா நீங்க சொல்லுங்க கண்ணை வீட்டுல கட்டுந்தான் இதான் விஷயம் இப்ப கொஞ்சம் சொன்னா இது கடவுளுடைய காரியம்னா இந்த மாடு எந்த ஊருக்கு போட்டோம் போட்டும் இந்த பெட்டி எங்க போகணுமோ இந்த மாடு போட்டும் இல்லைன்னா இந்த மாடு இங்கே நிக்கட்டும் அப்படின்னு சொல்லி கண்ணு கூட்டி அது கண்ணு முன்னாடி வீட்டுல கட்டி விட்டு இந்த வண்டியில போட்டிட்டோம் வண்டிய போட்டிய வண்டி நேரம் எங்க போனோம் அங்க போயிடுச்சு ஆமேன்னு சொல்லுங்களா என்ன சொல்ல வரேன் ஒரு ஒரு அதாவது ஒரு உலக ஜனங்களுக்கு இருக்கிற ஒரு அறிவு பாருங்க இந்த பெட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு சரிதா அப்ப இந்த பெட்டி இங்க இருக்கக்கூடாது அதனால இது இது வந்து கடவுளுடைய கோபம் அப்படின்னு சொன்னா இப்ப அந்த பெட்டி போறதுக்கு ஒரு வழி பண்றான் எப்படி அது அதுவும் ஒரு ஞானம் பாருங்க அந்த பெட்டி போறதுக்கு ஒரு வழி ஒரு வண்டியில வச்சு விட்டு ரைட்டா ஒரு மாட்டு வண்டி கட்டிட்டு அது எப்படி அவர் எவ்வளவு டெக்னிக் பாரு காளமாட்டை கட்டாம பசுமாட்டை கட்டி ஏன்னா கொஞ்சம் இயற்கைக்கு அப்பாற்பட்டு சில காரியம் நடக்கணும் ஆமேன்னு சொல்லி அதான் விஷயம் கடவுள் இடைப்பட்டு இருப்பாருன்னா அங்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் செய்ய வைப்பார் உலக ஜனங்களுக்கு இருக்கிற அறிவு பாருங்க சார் இவ்வளவு காத்து புயல் வருது யோனா தூங்கிட்டு இருக்கிறான் உலக மனுஷன் தூங்கினானா தூங்கல இதுக்கு என்ன காரணம்னு கேட்டான் இது யாரால உண்டானதுன்னு கேக்குறான் சாமி கிட்ட போய் அவன் கும்பிடுறான் ஆனா இவன் என்ன செய்யறான் எவ்வளவு வருத்தம் இதுதான் கத்த சொன்னார் மாட்டுக்கு தெரியுது கழுதுக்கு தெரியுது உனக்கு தெரியலையா நான் என்ன பேசுறேன்னு இப்பவும் சொல்றேன் உங்க ஆசையை தேவன் நிறைவேற்றுவார் ஆனா அனுபவிக்க போறது யாரு நீங்க தான் நாளைக்கு வந்து முறையிடாத என்கிட்ட புரியுதா நான் சொல்லிடுறேன் என் பங்கு நான் தெய்வம் கட்டாயப்படுத்த மாட்டேன் சார் கை உடஞ்சிருச்சு நான் சரி பண்றேன் ஆனா அந்த நாலு மாசம் நீ இப்பதான் இருக்கிற அந்த நாலு மாசமா உனக்கு பாதிப்பு இருக்கா இல்லையா
அதை நீ தான் அனுபவிக்கணும், அதை நான் அனுபவிக்க முடியாது. புரியுதா இல்லையா? கையே பெண்டேஜும் வாழ்க்கையே பெண்டேஜ் என்ன செய்வ? இப்படி போயிடுச்சு கை, இப்படியே நடப்பியா? நான் சுகமாக்குறேன், இப்படி நடப்பியா? சரிங்க, அதனால அப்படி வச்சாங்க. அந்த மாடு போய் சேர்ந்துருச்சு, அந்த மாடு சேர்ந்துருச்சு, சீட்டு போட்டு பார்த்தாங்க. இப்படி பல காரியங்கள் நான் சொல்லியிருக்கிறேன். நெட் ரிசல்ட் என்னன்னா, தேவன் பேசுவார், தேவன் இடைப்படுவார், ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார், அவர் நம்மை நடத்துவார். சரீரப்பிரகாரமான தகப்பன் சரீரத்தை செச்சுப்பான். இவர் ஆவிகளின் தேவனா இருக்கிற அப்படின்னா எதுல செச்சுப்பாரு? ஆவியில் தான் செச்சுப்பாரு. செகண்ட் கட்டம்னா மாம்சம். இங்கேயே புரிஞ்சுக்கோங்க, இங்கேயே புரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் நீ இங்கே புரிஞ்சுட்டனா புரிதுங்களா, எங்கேயுமே இடிக்காத பிரச்சனை. இங்கே ஃபர்ஸ்ட் பெல்லையே தெரிஞ்சுக்கணும், ரெண்டாவது பெல் அடிக்க விட்டுறாதீங்க ஆண்டவரை. ஆண்டவரே சரி, ஆண்டவரே இது எவ்வளவு பெரிய சொத்து, ஒரு இறைவன் பேசுவது எவ்வளவு பெரிய சொத்துங்க சொல்லுங்க. அது வேண்டாம் மகளே, அந்த கல்யாணம் உனக்கு வேண்டான்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய சொத்து தெரியுமா? அது எவ்வளவு பெரிய சொத்து தெரியுமா? எவ்வளவு எவ்வளவு பாக்கியங்க அதெல்லாம். ஏங்க ஐயோ, எனக்குலாம் அதுல இருக்க சந்தோஷம் உலகத்துல எதுவுமே இல்லைங்க. அது எவ்வளவு பெரிய புதையல், அது எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசனம். கடவுள் அந்த காரியத்தை வேண்டான்னு சொல்ற ஒரு முக்காலத்தை அறிந்த தெய்வம் உனக்கு அது மேட்ச் ஆகாதுன்னு சொல்லி கத்தர் பேசுறாருன்னா, நீ எத்தனை கோடி ரூபா அவர் காலில் கொட்டினா கூட ஈடாகாதே அந்த ஒரு வார்த்தைக்கு சொல்லுங்க. சரியா சரியா? இப்பதான் தூக்கம் முடிச்சிருக்க மாதிரி தெரியுது. சரி, கத்தர் நம்மளோட பேசுவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். கண்களையும் கொடுங்க, ஜெபம் பண்ணலாம். கத்தர், கத்தரின் சத்தத்தை அறியும் ஜனங்கள், கத்தரின் கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளது. இது என் நேசரின் சத்தம், அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கலாம் நான் உன்னை மேன்மையாக வைப்பேன். நீ வலதுபுறமாக இடதுபுறமாக சாயும் போது இதுவே வழி, இதுல என் நடவும் என்று சொல்லுகிற சத்தத்தின் சத்தம், பின்னாலே சொல்லுகிற சத்தம் உங்கள் காதுகளிலே கேட்கும். பகலில் மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அக்னி ஸ்தம்பத்தில் நடத்தினார். கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ? நம் வழி கத்தருக்கு பிரியமா இருந்தால் நம்முடைய சத்ருவி நம்மோடு சமாதானமாகும்படி கத்தர் பண்ணுவார். கத்தருக்கு சித்தம் இல்லாமல் ஒரு மயிரும் உன் தலையிலிருந்து கீழே விழாது. உன் தலையில் இருக்கிற முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. உன் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் குற்றமற்றதாய் காணப்படுவதாக. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. சமாதானத்தின் தேவன் சரீரத்தின் தகப்பன், சரீரத்தில் உன்னை செச்சித்திருக்க ஆவிகளின் பிதா, ஆவிகளின் தகப்பன், உன்னை ஆவியில செச்சிப்பேன். எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சை உனக்கு கிடையாதிருப்பாய், ஆனால் கிடைக்காதிருக்குமே ஆனால் நீ வேசியின் பிள்ளையா இருப்பாய். நீ ஏன் புள்ள? கத்தர் யாரை நேசிக்கிறாரோ அவனை சிச்சித்து தம் பக்கமாய் சேர்த்துக் கொள்கிறார். நான் அடிவதையை பத்தியே பேசல. பொதுவா லெப்ட் ரைட் போகும்போது எந்த முடிவு எடுக்கலாம், என்ன கார் வாங்கலாம், எல்லாத்துலையும் கண்டுபிடிச்சாதான் உங்க லைஃப்ல நீங்க டேர்னிங் பாயிண்ட்ல எக்ஸாக்டா போக முடியும். உனக்கு எவ்வளவுதான் அறிவு இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு மேல ஆண்டருக்கு ஞானம் இருக்கு. அவர்கிட்ட விட்டு கொடுத்துட்டு சைலண்டா இருக்கணும். உனக்கு நீ என்ன கேட்கணும்னா, ஆண்டவரே இது செய்யலாமா வேண்டாமா, அவர்கிட்ட இருந்து பதில் வருதான் காத்துட்டு இருக்கணும். நீ போய் உழுந்துடக்கூடாது இந்த நாய் வாய் வைக்கிற மாதிரி. வீரனின் கால்களில் பிரியப்படார், குதிரையின் பலத்தில் பிரியப்படார். யார்கிட்ட பிரியப்படுவாராம்? கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தருக்கு பயந்து அவருக்கு காத்திருக்கிறவர்கள் மீது பிரியமா இருப்பாராம். என்ன அர்த்தம் அதுக்கு? எதுக்கு நீ கர்த்தருக்கு காத்துட்டு இருக்கிற அப்படின்னா, அவருடைய வார்த்தைக்காக, அவருடைய நடத்திப்புக்காக நீ காத்திருக்கிற. போலாமா வேணாமான்னு கேட்டல, வெயிட் பண்ணு நான் பேசுறேன். போலாமா வேணாமான்னு கேட்டல, நீ கேட்காட்டினாலும் நான் பேசுவேன் இல்லையா? என் பதிலுக்கு காத்துரு, என் பதிலுக்கு காத்துரு. வீரனின் கால்களில் பிரியப்படார், குதிரையின் பலத்திலே பிரியப்படார். கர்த்தருக்கு பயந்து அவர் கிருபைக்கு காத்திருக்கிற மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். அவருடைய ஆன்சருக்கு காத்துரு. உங்க அம்மா ஆன்சர் தேவையில்லை, யாருடைய ஆன்சரும் தேவையில்லை. எல்லாம் தப்பு தப்பா சொல்லுவாங்க. உங்க அம்மா வேணுங்கும் வேணாங்கும், கர்த்தர் என்ன சொல்றாரு அந்த இடத்துக்கு வாங்க. ஓப்பனா இருக்கணும், வெள்ள வெள்ள பேப்பரா இருக்கணும். அம்மாவுக்கும் சரி பிள்ளைக்கும் சரி, பிச்சைக்காரன்
அவங்க சும்மா பாடுறாங்க சாமி சரணமையப்பா கத்தர்ட்ட போய் சரண்டர் பண்ணுங்க சரணமாவங்க அவங்க வாயில சொல்றாங்க நீங்க நிஜமாவே சரண்டர் ஆவங்க இந்த வார்த்தை இந்த சரண்டர் உன்னையும் காப்பாத்தும் பிள்ளையும் காப்பாத்தும் உன்னையும் காப்பாத்தும் பிள்ளையும் காப்பாத்தும் சரண்டர் பண்ணுங்க அப்பா சொல்றாங்க தாத்தா சொல்றாங்க மம்மி சொல்றாங்க டாடி இந்த டாடியும் டூடியுமா உங்களோட வாழ்க்கை நடத்த போறான் உன் புருஷனோட இந்த டாடி மம்மி எல்லாம் தூக்குப்பையில போடு கத்தாவே நீர் என்ன சொல்லுகிறீர் சாமுவேல் சவுல் சாமுவேல் சொன்னா சின்ன பிள்ளையா இருக்கும்போது கத்தாவே சொல்லும் அடியன் கேட்கிறேன் நீங்க சொல்லுங்கப்பா அடிமை கேட்கிறேன் அடிமை அடி என்ன என்னாச்சுன்னா நீ என்ன சொன்னாலும் கேட்கறவன அடிமை நான் கேட்கறேன் நான் அடிமையா இருக்கிறேன் நீங்க சொல்லுங்க நான் கேட்கறேன் இப்ப நம்ம அப்படி சொல்ல நான் சொல்றேன் நீ செய் அது செருப்பு விஷயத்துல சொல்லு வாழ்க்கை விஷயத்துல சொல்லாத உன் செருப்பு விஷயத்துல கத்துற கட்டளை கொடு உன் வாழ்க்கை விஷயத்துல அப்படி சொல்லிடாத ஏன்னா வாழ்க்கை விஷயம் அவருக்கும் தெரியும் ஒரு செருப்பு போனா பத்து செருப்பு உன் வாழ்க்கை போனா பத்து வாழ்க்கை வாங்கிக்குவியா ஒரு ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே நீங்க பேசுறது எனக்கு புரியணும் ஜெபம் பண்ணுங்க வயத்தந்து ஜெபம் பண்ணுங்க எனக்கு உலகத்துல எந்த வரம் இல்லாட்டாலும் பரவாயில்லப்பா நீ பேசுறத விலகி கொள்ளக்கூடிய ஞானத்தை கொடுங்கப்பா நீங்க பேசுற தெய்வம் கண்ணை உண்டாக்குன தெய்வம் காண்கிறது நீ வாயை உண்டாக்குன தெய்வம் பேசுவீங்கப்பா மாட்டுக்கு புரியும் போது எனக்கு புரியாம போயிடுச்சு தெய்வமே நீங்க பேசுறது எனக்கு புரியணும் என் மனக்கண்களை திறந்துடலும் என் அறிவு கண்களை திறந்துடலும் நீ பேசுவதை விலகி கொள்ளக்கூடிய ஞானத்தை தாரும் நாங்க எவ்வளவுதான் பிஸியா இருந்தாலும் கத்தாவே நீங்க பேசுற பதிலுக்கு நான் காத்திருக்கேன் ஆண்டவரே கத்தாவே சோத்திரம் 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 சொல்லுங்க சோத்திரம் சொல்லுங்க ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க இந்த ஜபம் உங்களை வாழ்க்கையை காப்பாத்தும் செய்த தர்மம் தலையை காக்குமோ காக்காதோ இந்த ஜபம் வாழ்க்கையை காப்பாத்துவோம் தலையை காப்பாத்துவோம் பிள்ளைய காப்பாத்துவோம் எதிர்காலத்தை காப்பாத்தும் நாசமா போயிடாத அழிஞ்சு போயிடாதீங்க கத்தத்தை கேளுங்க கத்த நல்லவராக இருக்கிறார் கத்த நல்லவராக இருக்கிறார் கத்த நல்லவராக இருக்கிறார் ஒரு பொருள் உனக்கு தேவைன்னா கத்தர் தந்துடுவாரு உன்னை ஊதி பழுக்க வைக்க தேவன் விடமாட்டாரு நீ கெஞ்சற அளவுக்கு கத்தர் விடமாட்டாரு ஒரு நிமிஷம் கவனிங்க என் கல்யாணத்துக்கு என் பொண்டாட்டி ஒத்துக்கொள்ளல எங்க மாமியார் ஒத்துக்கொள்ளல ரெண்டு பேரும் சொல்றதுக்காங்க சாட்சி என் மச்சனை ஒத்துக்கொள்ளல அவனும் சாட்சி கேட்டுக்கோங்க ரெண்டாவது மச்சனை என் கல்யாணத்துக்கே வரல சாட்சி எங்க அம்மா ஒத்துக்கல எங்க அப்பா ஒத்துக்கல ஆரம்பத்துல கடைசியில எல்லாரையும் வர வச்சுதான் இந்த கல்யாணம் நடந்துச்சு ஏன் தெரியுமா தேவனுக்கு சித்தன்னா எல்லாத்தையும் மாத்துவார் உங்க அம்மா வேணான்னு சொல்லல உங்க அண்ணன் வேணான்னு சொல்லல பாஸ்டர் வேணான்னு சொல்லல கத்தர் எப்படிதான் பேச முடியும் கத்தர் பேசுறாரு நீ விளங்கிக்கோ கத்தர் பேசுறது புரியாம போய் பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள் மாதிரி நீ நெடுக போய் தண்டிக்கப்படக்கூடாது கத்தர் பேசுறதுக்கு விட்டு கொடுங்க ஒரு தடவை அம்மா வேணாங்கிறாங்க ஏசுவே நாமத்துல பேய எங்க அம்மாக்குள்ள பூந்துட்ட பேய கட்டுறேன்னு சொல்லு ரைட்டு இன்னொரு வாயை கத்தர் திறக்கிறார்ல சரி அதையும் கட்டு மூணாவது வாயை திறக்கிறார்ல அப்பயாவது உனக்கு புத்தி வேணாமா இது இறைவனுடைய வார்த்தைன்னு சொல்லி நெடுக போய் தண்டிக்கப்படாது வாழ்க்கை 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 கீழே விழுந்துருவோமா உன்னை தூக்கிடலாம் நீ விழுந்த சேதத்தை சரி பண்றதுக்கு பதில் சொல்லு பதினோரு அடுக்கு மாடி விழுந்துருச்சு இப்ப சரி சரி பண்றதுக்கு பதில் சொல்லு சரியானதுக்கு பதில் சொல்லு அதனால உன்னுடைய வாழ்க்கை குறிப்பிட்ட காலம் தான் அதுக்குள்ள நீ சரி பண்ணணும் ஒரு கல்யாணங்கிற விஷயத்துல நீ இடிபட்டனா அதை சரி பண்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் தெரியுமா உனக்கு தெரியுமா அந்த பேரெல்லாம் அழிச்சு உனக்கு ஒரு புது பேரை கொடுக்கறதுக்கு கத்தருக்கே வருஷம் ஆகும் தப்பு பண்ணாதீங்க இனிமே உங்க வாழ்க்கையில தப்பு நடக்கூடாது ஜோம் பண்ணீங்களா கத்தாவே உங்க சித்தத்தை நீங்க பேசும்போது நான் புரிஞ்சுக்கணும்ப்பா உங்க விருப்பம் நடக்கணும் நடக்கும் பயப்படாதீங்க உங்க விருப்பம் நல்லதா இருந்தா தேவன் நிச்சயமா நடக்க வைப்பார் நீ வாயை திறந்து கேட்கவே வேணாம் நீதிமானின் இருதயத்தின் வேண்டுதல் அவனுக்கு அருள் செய்யப்படும் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் அவன் கேட்கிற காரியம் இல்ல அவன் விரும்புகிற காரியம் நீ கேட்கறதுல நியாயம் இருந்துச்சுன்னா தேவசித்தம் இருந்துச்சுன்னா இருதயத்துல விரும்புற காரியத்தை கதவை தட்டி பழுக்க வச்சு கொடுப்பா நீ யாரு கால உள்ளே கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை அது உன் காலில் வந்து விழும் நீ கெஞ்சு கூத்தாடி சண்டையின் மத்தியில வாங்கக்கூடாது நல்ல பிதாவே நல்ல வேலைக்காக நன்றி சொல்லி கொடுத்த பாடங்களுக்காக நன்றி
நாங்கள் அதை கற்றுக்கொண்டு அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை தந்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். Gracias.